வணக்கம் சார், என் பேர் சரோஜா. நான் சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் அப்படின்ற 34 வருடங்களாக இயங்கி வர ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கேன். நாங்கள் எங்களோட மெயின் ஏரியாஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஆக்சுவலி லைக் ஒன்று, ஒரு பக்கம் அட்வொகசி அட் த சென்ட்ரல் லெவல், எய்மிங் டு பிரிங் டவுன் த லிமிட்ஸ் டு 2% ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் 5%. ஏற்கனவே டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளோட எஃப்எஸ்எஸ்ஐயை ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை வந்து குவிக்காக நோட்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரெக்வஸ்ட் டு எஃப்எஸ்எஸ்ஐ. அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆல்ரெடி ஹஸ் கிவன் அ கமிட்மெண்ட் தட் தே வில் பி ரெடியூசிங் இட் பை 2% பை 2022. அண்ட் நம்மளுடைய ஸ்டேட்டில் வந்து ப்ரெசன்ட் லிமிட்ஸ் ஆஃப் 5% கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வி ஆர் ட்ரைங் டு என்ஷூர். So we have been working very closely with the food safety department here, and we collaborated with them in lifting statutory samples and test anuppi and the reports la nammalku last year vandirukku. And in the varsham vandu we have also lifted some samples and we sent it for surveillance testing, and those reports have also come. And adu pathinganaaka around 45-50% of samples vandu complaints with standards illai abdingiradhu dhaan naanga engaloda reports solludhu. So which means like we have a serious problem here. And so food safety department, actually we were planning to take it forward by having some sensitization programs with oil industry also orientation programs with our food safety officers. And unfortunately in the pandemic nala engalukku adu vandu continue panna mudiyala. So we will have to wait for some time. Idu konja settle aanadhukku appuram dhaan we will be able to continue our engagement there. But we have not remained silent or inactive over the issue. நிறைய மல்டி ஸ்டேக்ஹோல்டர் வெபினார்ஸ் வி ஆர் ஆர்கனைசிங், அண்ட் வெரி வி ஆர் வெரி ஹாப்பி தட் நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஓஸ் எஃப்எஸ்ஓஸ் எல்லாருமே எங்களோட ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அண்ட் வி ஹவ் ஹேட் செவரல் ப்ரோக்ராம்ஸ், அண்ட் மல்டி ஸ்டேக்ஹோல்டர் நான் சொல்லும்பொழுது எல்லாருமே வி ஆர் இன்வைட்டிங் எவ்ரி ஒன் ஃப்ரம் தி ஆயில் இண்டஸ்ட்ரி, ஃப்ரம் பேக்கரி அசோசியேஷன்ஸ் ஆர் பேக்கரி ஓனர்ஸ், ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் கன்சியூமர் குரூப்ஸ் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி, டாக்டர்ஸ் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணும்பொழுது இட் பிகம்ஸ் அ ஹோல் கைண்ட் ஆஃப் எல்லாரோட இது மெசேஜும் அங்கே வந்து கிடைக்கிது. அண்ட் பீப்புள் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூஸ் அரவுண்ட் கன்சியூமிங் டிரான்ஸ்ஃபர் ரிச் ஃபுட். அதனால் இதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எவ்ரி ஒன் இஸ் ஆன் த சேம் பேஜ். எல்லோரும் வந்து அக்ரி பண்ணுறாங்க இவ்வளோ உடலுக்கு பாதிப்பு ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை கண்டிப்பாக உணவுலேருந்து உணவு சங்கிலியிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிறது எல்லோரும் அக்ரி பண்ணுறாங்க. ஸோ இந்த தருணத்தில் வந்து உங்ககிட்ட என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இதோட சீரியஸ்னஸ் ஐ டோன்ட் ஈவன் நீட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ வில் இஷ்யூ அ ஸ்டேட்மெண்ட் தட் If this is a public health issue, from the government if this comes, adoda value and adoda importance vandu definitely it is much more. So neenga vandu idu inda issue highlight pannite idu vandu it's a public health issue, so trans fat has to be eliminated from the food chain abdingiradhu if you can announce, that would be really great sir. This is our request to you. Thank you. I hope you will consider. Thank you. ஏற்படுது இது டிரான்ஸ் கொழுப்பு அதிகம் உள்ள உணவை உட்கொள்றதுனால அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து இது பத்தின ஒரு விழிப்புணர்வு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த தடவை வந்து நம்ம டார்கெட் பண்ணிருக்கிறது வந்து திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அண்ட் வி வெல்கம் யூ ஆல், தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் ஐ ஹேண்ட் ஓவர் டு சவிதா. சவிதா வந்து இந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணுவாங்க, அவங்க வந்து இதை பத்தி டீடைல்டா பேசுவாங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அனைவருக்கும் வணக்கம். சரோஜா மேடம் சொன்னது போல இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு பிரபலமா எல்லா இடத்துலயும் இது ஒரு இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி மத்த இஷ்யூஸ வந்து நம்ம பாக்குற மாதிரி இது பரவலா பார்க்கப்படுறது இல்லை. சோ இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இதற்காக நம்ம இந்திய அளவுல நம்மளோட அரசாங்கம் என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, உலக அளவுல இது என்ன பிரச்சனை, சோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு கன்சியூமரா நம்ம வந்து எப்படி அத எடுத்துக்கணும், ஒரு ஸ்டேக்ஹோல்டரா எப்படி நம்ம எடுத்துக்கணும், டிபார்ட்மெண்ட்ல நம்மளோட அதுக்கான பொறுப்புகள் என்ன, அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல பொறுப்புகள் என்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு சாராரும் அவங்களோட
பங்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத உணர்வதற்காக தான் இந்த ஒர்க் ஷாப். ஸோ இது இந்த ஒர்க் ஷாப் பத்தின இந்த டாபிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு பிபிடி மூலமா நான் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். என்னோட சேர்ந்து என்னோட கலி கீர்த்தனவும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ சரோஜா சொன்னது போல இப்ப மத்த பார்ட்டிசிபென்ட்ஸும் ஜாயின் பண்ண பிறகு அவங்க அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்ப நம்ம டைம் ஆயிடுச்சுன்ற காரணத்தினால வி வில் ஸ்டார்ட் ரைட் நவ். ஐ ஆல்சோ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு மியூட் யுவர் ஆடியோ. அண்ட் உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கும் அண்ட் மற்றவங்களுக்கும் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கும்ன்ற பட்சத்தில் ஈவன் வீடியோ கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், பேசும்போது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். யா நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சவிதா. யா ஸோ நாங்கள் சிட்டிசன் கன்சியூமர் சிவிக் ஆக்ஷன் குரூப் அப்படின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். கிட்டத்தட்ட 34 வருடங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட மெயின் கோர் ஏரியா என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்புக்காகவும் என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல ஒரு ஒரு நுகர்வோர் சம்பந்தமான துறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாமா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், தென் ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், அப்புறம் ஹெல்த், தென் ஃபுட், ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு வரோம். இதுல முக்கியமா ஃபுட் சேஃப்டி அப்படின்ற ஒரு பார்ட்ல வரும்போது ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்ப நம்மளோட உணவு சங்கிலியிலிருந்து நீக்குவதற்காக மோர் தென் அ இயர் ஆக்சுவலி இந்த ஏரியால ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் செந்தில் சார் அவங்களோட சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்ல நிறைய சாம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு ஸோ அதுல எப்படி டிரான்ஸ்போர்ட்டோட அளவு இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் பிளஸ் ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகணும், அதுக்கு நம்ம என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களுக்காகவும் தகுந்த சப்போர்ட் எங்களுக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து பல இடங்கள்ல சரோஜா சொன்னது போல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து தென் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நாங்க பண்ணிட்டு வரோம். நிறைய காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல ஜென்ரலா இது போன்ற மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங், மீடியா ஒர்க் ஷாப்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டிரான்ஸ் கொழுப்பு நீக்குவதற்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படின்னா என்ன, எதுக்கு இதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ் கொழுப்புங்கிறது ரெண்டு வகைப்படும். இது வந்து நேச்சுரலாவும் கிடைக்கும். நேச்சுரலா பார்த்தா நமக்கு இந்த சாப்பிடுற மீட்ல, மில்க், பால் சம்பந்தமான பொருட்கள், பால், ஸோ இதுலலாம் வந்து இயற்கையாகவே டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த இயற்கையா இருக்கிற டிரான்ஸ் கொழுப்பை உட்கொள்வதன் மூலம் நமக்கு எந்த வகையிலையும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி தான் ரிசர்ச்சும் இருக்கு. பட் இதுல நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா இந்த டிரான்ஸ் கொழுப்பை இண்டஸ்ட்ரீஸ்ல மேக் பண்றது மூலமா நம்ம அந்த பொருட்களை, உணவு பொருட்களை உட்கொள்வதன் மூலம் நமக்கு பல வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது எந்த வகையிலையும், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற டிரான்ஸ் கொழுப்புனால எந்த ஒரு உடல் நலமும் ஏற்படுவதில்லை அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்கு, ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. இதனால கமர்ஷியல் அட்வான்டேஜஸ் ஆக்சுவலி வந்து இதன் மூலமா நம்ம தேவைப்படுற ஒரு டெக்ஸ்சரை வந்து பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஃப் செய்யறோம், இல்ல ஒரு கட்டோரி செய்யறோம், ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது தேவையான ஒரு டெக்ஸ்சர் வந்து அதுல இருந்து கிடைச்சிடுது அண்ட் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகுது, சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ்னால இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது பரவலா எல்லா இடத்துலயுமே வந்து இருந்துட்டு இருக்கு. எந்த வகையான அதாவது வனஸ்பதி, வனஸ்பதி நெய், மார்கிரைன்ஸ், ஃபேட் ஸ்ப்ரெட், இது இல்லாம எண்ணெய்கள்லயும் டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிற இது இருக்கு, அளவு இருக்கு. ஸோ இதன் மூலமா நம்ம செய்யற உணவு பொருட்கள் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்க்ல இருந்து நம்ம டெய்லி மீல் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து இதுல
பார்க்க முடியும். ஒரு ஜங்க்னு எடுத்துக்கிட்டா பாப்கார்ன்ல இருந்து பீட்சால இருந்து பர்கர் பர்கர் அந்த செய்யப்படுற அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக அந்த பேக்கரி ஷார்ட்னிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுல இருக்கும் பாப்கார்ன்ஸ்ல, அதாவது இந்த ரெடிமேட் பாப்கார்ன்ஸ்ல இருக்கும். தென் ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபேன்சியா யூஸ் பண்ற அந்த பவுடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சினிமா தியேட்டர்ஸ்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லயும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும். சாக்லேட்ஸ்ல இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கு, ஐஸ்கிரீம்ல இருக்கு. தென் நம்ம இந்த பொங்கலுக்காக செய்யறோம் இல்லையா வனஸ்பதி யூஸ் பண்றோம்ல, அதுல இருக்குது. ஸோ வனஸ்பதி பேஸ் பண்ணி நம்ம இப்ப நிறைய உணவுப் பொருட்கள் ஆக்சுவலி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வீடுகள்ல பண்றது இல்லாம பெரும்பாலமான ஸ்ட்ரீட் சைட் வெண்டாஸா இருக்கட்டும், ஸ்ட்ரீட் சைட் ஹோட்டலியர்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஸோ அதோட ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படிங்கறதுனால அவங்க வனஸ்பதிய ஒரு பேஸா வச்சு நிறைய உணவுப் பொருட்களை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல சாப்பிடுற உணவுப் பொருட்களே வந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம உட்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலயும் நம்ம இருக்கிறோம். வேற மாற்றம் அவங்க கொடுக்காததுனாலயும், வேற பொருள் மாற்று பொருள் அவங்க எடுத்துக்காததுனாலயும், பிளஸ் இது வந்து நம்மளோட வாழ்வோட ஒன்றி இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஹெல்த் இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தாக்க, ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன இதை பத்தி டீடைல்டா பேசுவாங்க. ஸோ ஒரு ஜிஸ்ட் மாதிரி பார்த்தாக்கா, இதனால மெயினா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ஏற்படுது, அது சம்பந்தமா அது, ஸோ அது நம்ம இந்த ரத்த குழாய்கள் சம்பந்தமா இருக்கிற எந்த ஒரு ஆர்கனா இருந்தாலும் இதுல வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அல்சிமஸ், கால் ஸ்டோன், எண்ட்ரோமெட்ரோசிஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டின்ட்டு பல வகையான ஈவன் கேன்சர்ஸ் கூட இந்த டிரான்ஸ் கொழுப்பு உட்கொள்வதனால வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் ரிசர்ச் எல்லாமே இருக்கு. ஸோ அதை ஈவன் கவர்மெண்ட்டும் ரியலைஸ் பண்ணிருக்கிறாங்க. உலக அளவுல பார்த்தாக்க இந்த டிரான்ஸ் கொழுப்புனால பாதிக்கப்படுறவங்க, அதாவது டிரான்ஸ் கொழுப்புனால பாதிப்பு ஏற்பட்டு அதனால உயிர் இழக்கிறவங்களோட அளவு பார்த்தாக்க ஒரு வருஷத்துக்கு 500,000 உயிர்கள் இறக்கின்றன. ஆனா இந்தியால மட்டும் பார்த்தாக்க 1,00,000 60,000 உயிர்கள் இதன் மூலமா இறந்து போறாங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கு. ஸோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இதனோட முக்கியத்துவத்தை உணர்ந்து, பிகாஸ் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம தமிழ்நாடுலயோ இல்ல வெறும் இந்தியாலயோ மட்டும் கிடையாது, உலக அளவுல எல்லா இடத்துலயுமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து அவங்க எலிமினேட் பண்ணலாம், மக்கள் இதனால இவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளானை கொண்டு வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பிளான் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு கண்ட்ரீஸும் அவங்க அவங்களுக்கு ஏத்தா போல அவங்க அவங்களோட ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து இந்த டிரான்ஸ் கொழுப்ப வந்து நீக்கிட உணவு சங்கிலியில இருந்து நீக்கணும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்ல வராங்க. சோ இதுதான் ஆக்ஷன் பிளான், ரீப்ளேஸ் அப்படிங்கிற இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸும் அவங்க எந்த அளவுக்கு அந்த டிரான்ஸ் கொழுப்ப ப்ரொடியூஸ் பண்றாங்க, சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு தென் இதனால டிரான்ஸ் கொழுப்பு கொடுக்கற ஒரு, சோ எல்லாரையுமே நான் மியூட் பண்ண கேட்டுக்கிறேன். இந்த டிரான்ஸ் கொழுப்பு உபயோகப்படுத்துறதுனால எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க பிளீஸ். இந்த டிரான்ஸ் கொழுப்ப உபயோகப்படுத்துறதுனால ஏற்படுற சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த அட்வான்டேஜஸ் குடுக்கற போல ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயங்கள், தென் இதுக்கான ஒரு லெஜிஸ்லேஷன் ஒரு ஒரு கண்ட்ரீஸ்க்கும் என்ன தேவை அப்படிங்கறத எடுத்து கொடுக்கற விஷயங்கள், தென் added to that, so இதை வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கண்ட்ரீஸ்ல இருக்கு, இதனோட தாக்கம் எந்த அளவுக்கு நம்மளோட மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்ந்து, சோ அதுக்கேத்த மாதிரியான லெஜிஸ்லேஷன்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும் பிளீஸ். இதுக்கான லெஜிஸ்லேஷன்ஸ வந்து கொண்டு வர வேண்டியதும், சோ அதன் மூலமா மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, சோ அந்த பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பக்காவா ஃபாலோ பண்ற மாதிரியான ஆக்ட்ஸையும் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ரீப்ளேஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ இதுல பிளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும்.
சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ் ஆக்ஷன் பிளான்ல ரெண்டு பாலிசி டைப் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து டிஎஃப்ஏ வந்து லிமிட், அதாவது டிஎஃப்ஏங்கிறது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட், டிரான்ஸ் கொழுப்போட இன்னொரு பேரு தான் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட், சிம்பிளா சொல்லணும்னா. சோ இத வந்து இப்ப கரண்ட் ரெகுலேஷன் படி நமக்கு 5% நம்மளோட உணவு உணவுல எண்ணெய்கள்ல இருக்கணும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு, ஃபேட் ஸ்ப்ரெட்டா இருக்கட்டும் இல்லைன்னா வனஸ்பத்தியா இருக்கட்டும், இதுல எல்லாம் 5%க்கும் கம்மியா தான் இருக்கணும்ன்றது கரண்ட் ரெகுலேஷனா இருக்கு. ஸோ உலக அளவுல பார்த்தா இது ஒரு ஒரு பர்சன்டேஜ் அந்த இது வேரி ஆகும். ஸோ ஆல் டுகெதர் இந்த வேர்ல்டு லெவல்ல எல்லா கண்ட்ரீஸும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு அவங்களோட எண்ணெய்கள்ல இருந்தோ இல்லை உணவு சங்கிலியில இருந்தோ 2% கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியும், அப்படி இல்லைன்னா இது வந்து டோட்டலா பேன் பண்ற மாதிரியும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த பிஹெச்ஓ பேனுங்கிறது பார்ஷியலி ஹைட்ரோஜினேட்டட் ஆயில், நம்மளோட எந்த வகையான எண்ணெய்கள்லயும் ஹைட்ரோஜினேஷனை செலுத்துறது மூலமா இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது உண்டாக்கப்படுது. ஒன்னு இதை 2% கம்மியா லிமிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த பிஹெச்ஓ வந்து அதாவது இந்த டிரான்ஸ் கொழுப்பை வந்து முற்றிலுமாக நீக்கிட வேண்டும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல என்னன்னா என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இத லிமிட் பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ முதன் முதல்ல 2003 டென்மார்க்ன்ற கண்ட்ரி இதை வந்து பேன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேன் பண்றதுக்கு முன்னாடியே இது பத்தின நிறைய ரிசர்ச் எல்லாம் எடுத்து நடத்தி அதன் மூலமா எவ்வளவு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்ற கணக்கெல்லாம் பார்த்து அதற்கு காரணம் என்ன, அதுல மெயினா வந்து இந்த இருதயம் சம்பந்தமான நோய்கள், ஸோ அந்த இருதயம் சம்பந்தமான நோய்கள் பிளஸ் இதர நோய்கள் அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு கீழே வர அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ் கொழுப்பு உட்கொள்வதன் மூலமா தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவங்க ரிசர்ச்ல உணர்ந்து 2003 பேன் பண்ணாங்க. தென் பேன் பண்ணது இல்லாம அது போஸ்ட் பேன்லயும் இதன் மூலமா எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து போறதுக்கு கூட அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அந்த இறப்பு விகிதங்கள் கம்மியா இருக்கு, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால பாதிக்கப்படுறவங்களோட அந்த ரேட் கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற நாடுகளும் அதை எடுத்துக்கிட்டு இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டென்மார்க்ன்ற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில அது ஸ்டார்ட் பண்ணி சுத்தி இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது இல்லாம யூஎஸ்ஏ, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்லோவேனியா, அர்ஜென்டினா, தென் தாய்லாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லயும் வந்து இத பேன் பண்ணிட்டாங்க. சில கண்ட்ரீஸ்ல அது டோட்டலாவே ஒன்னு வந்து பேன் பண்ணது, இன்னொன்னு வந்து எலிமிட் பண்ணிருக்கிறாங்க, 2% கம்மியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இப்ப கரண்டா பார்த்தாக்கோ 27 கண்ட்ரீஸ் இத வந்து பேன் பண்ணிருக்கிறாங்க உலக அளவுல, அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் பேக்ரவுண்ட். பணக்கார கண்ட்ரீஸும் இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸும் இருக்கு, அந்த கல்ச்சுரல் வேரியேஷன்ஸ் இருக்கிற கண்ட்ரீஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரீசெண்டா பார்த்தாக்கா டர்க்கி பேன் பண்ணிருக்கிறாங்க, தென் பிரேசில் பேன் பண்ணிருக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு 1 month பேக். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்தியாவிலயும் இந்த மாதிரியான ஒரு பேன் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்மளோட கவர்மெண்ட்டுமே உணர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஸ்டெப்ஸ வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு வந்து இப்ப கரண்டா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபாலோ பண்ணணும், கன்சியூமர்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸோ ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பங்கு தான். இந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இந்த இதை எடுத்துக்கணும், இத என்ன சொல்றது இந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த அல்டர்னேட்டிவ்ஸ கொண்டு வந்து தென் இந்த டிரான்ஸ் கொழுப்பை முற்றிலுமா அவங்களோட உணவு சங்கிலியில இருந்து நீக்குவதற்காகவும், தென் இதை சப்போர்ட் பண்ற மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வர மாதிரியும், தென் மக்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ் கொழுப்புனால இருக்கிற பாதிப்புகளை பத்தி எடுத்து சொல்லி, ஸோ இதன் மூலம் நாம என்ன வகையான ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸ கொண்டு வரணும் அப்படின்ற வகையில ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது டாக்டர்ஸ்ல இருந்து டயட்டிஷியன்ல இருந்து நியூட்ரிஷனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே எல்லாருக்கிற இருக்கிற பங்காவும், ஒரு கன்சியூமரா நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் பேலன்ஸ் என்னோட கலி கீர்த்தனா கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெறும் டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுற விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம வீடுகள்லயே அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து என்னோட கலி கீர்த்தனா சொல்லுவாங்க. எஸ் கீர்த்தனா. தேங்க்யூ சவிதா, தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். என் பேரு கீர்த்தனா, நான் வந்து சிஏஜியில ரிசர்ச்சராக இருக்கேன்.
சோ இப்போ சவிதா வந்து குளோபல் லெவல்ல என்னென்ன ட்ரான்ஸ்மெட்ஸ் ரிலேட்டடா வந்து பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எலிமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எல்லாம் சொன்னாங்க நம்ம இந்தியால என்னென்ன ஸ்டெப்ல இருக்கு எந்த லெவல்ல நம்ம வந்து ட்ரான்ஸ்மெட் ரிலேட்டட் பாலிசிஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன் சோ அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து ஒரு இந்தியால இருக்க இந்தியால மட்டும் இல்ல வேர்ல்ட் லெவல்ல டெத்துக்கு வந்து ஒரு ஒரு ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு இப்ப இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டரா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபேட்ஸ பாக்குறோம் சோ இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரீசன் நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு கொண்டு வருது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுது அதனால வந்து அது அதுக்கான ஒரு பாலிசி கொண்டு வரணும் நிறைய அதைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்க கூடாது பிகாஸ் ஃபுட்ங்கிறது வந்து நம்ம 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 எல்லாருக்குமே ஒரு பேசிக் இல்லைங்களா சோ அதுல கொண்டு வரக்கூடாது அதுல இருக்க கூடாதுங்கிறதுக்காக 2004ல இருந்து நிறைய டிபேட் ஆகட்டும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்குள்ளார கவர்மெண்ட்ஸ்குள்ளார எல்லாமே வந்து நிறைய ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு அதெல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு ரிசல்ட்டா கொண்டு வந்தது தான் வந்து 2011ல நம்ம கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபேட் ரிலேட்டடா ஒரு பாலிசி அந்த பாலிசியில என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபுட் பேக்கெட் எடுத்தீங்கன்னா அதுல வந்து 10% அதிகமா வந்து டிரான்ஸ்ஃபேட் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப 100 கிராம் இருக்கிற ஒரு ஒரு ஆயிலோ இல்ல ஒரு ஒரு ஃபேட்டோ ஏதாவது மார்கரின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல 10%க்கும் 10%க்குள்ளாரதான் இருக்கணுமே தவிர 10%க்கு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இது வந்து இன்னும் பத்தாது நம்ம அதுக்குள்ள நம்ம திருப்பி நம்ம சீக்கிரம் வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் பிகாஸ் இதோட பாதிப்பு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு 2015ல வந்து 5% அதை குறைச்சாங்க 5% குறைச்ச உடனே வந்து அதுலயும் எதுல எல்லாம் குறைச்சாங்கன்னா எடிபிள் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் மட்டும் தான் குறைச்சாங்களே தவிர ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படி எல்லாம் எதுவுமே குறைக்கலைங்க சோ இப்ப வந்து அதனால சீக்கிரம் திருப்பி நம்ம வந்து எல்லாத்துலயுமே பேன் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் வந்து இப்ப இருக்கிற நம்ம டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் 2018ல நம்ம கொண்டு வந்தாங்க 2018 டிசம்பர்ல வந்து ஒரு டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்ல மெயினா 2%க்கும் அதிகமா வந்து இருக்கக்கூடாது டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்ல வந்தாங்க அது மூலமா வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஹார்ட் அட்டாக் ரீவைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீடியா கேம்பெயின் வந்து ஒரு 30-second மீடியா கேம்பெயின் வந்து இது பண்ணாங்க அது வந்து ஹார்ட் டிரான்ஸ்ஃபேட் ரிலேட்டட் ஃபுட்ஸ் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன வருதுங்கிறதுனாலையும் அது அந்த இம்பாக்ட் ஹெல்த் இம்பாக்ட்னால யார் யார் பாதிக்கிறாங்க மோஸ்ட்டாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே கன்சியூமர்ஸ் எல்லாரும் பாதிக்கிறதுனால அதனால அதை நம்ம கன்சியூம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல அந்த ஹார்ட் அட்டாக் ரீவைன்ங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ இதில் வந்து லிமிட்ஸ் ரெடியூஸ் ஆக ஆக தாங்க நம்ம வந்து டிரான்ஸ்ஃபேட்டோட பேன் வந்து இவென்ச்சுவலாக கொண்டு வர முடியும் ஸோ நம்ம வந்து 10% 5% 3% 3% next year குள்ள கொண்டு வர சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள 2% கொண்டு வந்தோம்னா இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரக்கும் எவென்ச்சுவலா பேன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பான இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு யூஸ் ஒரு ஒரு ரொட்டீனைஸ்டு லைஃப்ல வந்துருவாங்க ஓகே குறைஞ்சு குறைஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அதனால அது
ரீபோன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபர்பஸ் யூஸ்ட் குக்கிங் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கோம், வறுக்கறக்கோ இல்லை ஃப்ரை பண்ணுறக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம், அதை திருப்பியும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து எல்லா வீடுகளிலும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுறது இந்த ரூகோன் க்ரோத் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்துங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏ தான் வந்து, அதாவது நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறவங்களே தான் கொண்டு வந்தது. ஸோ இந்த ரூகோன்ங்கிறது மூலமாக ஒரு 5 பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஆயிலையுமே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு தடவை நம்ம குக் பண்றதுக்காகவோ இல்ல ஃப்ரை பண்றதுக்காக அந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி அதை யூஸ் பண்ணனால டிரான்ஸ்ஃபேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சயின்டிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஆயிலில் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது, நம்ம எப்படி அதை திருப்பி யூஸ் பண்ணாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கொட்டவும் முடியாது, நம்மளால் திருப்பி அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அதே சமயம் நம்மளால் கொட்டவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு தடவை ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு துணியிலையோ இல்லை ஒரு ஃபில்டர் பேப்பர்லையோ நம்ம வடிகட்டி நல்ல ஆயிலை மட்டும் தனியாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை சப்பாத்தி தோசை இந்த சும்மா கடுகு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கெல்லாம் நம்ம அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர திருப்பியும் அதே எண்ணெய் மூலயமா திருப்பியும் நம்ம முன்னாடி வடை போண்டா அப்படிங்கிற சுடுறதுக்காக யூஸ் பண்ணோம்னா திருப்பி அதையவே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்போ மீதி இருக்க ஆயில் நம்ம வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 ml அந்த மாதிரி தான் இதாகுமே ஒவ்வொரு தடவைக்கும். பட் ஆனால் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டால பெரிய சட்டியில் ஒரு பெரிய சட்டியில அது வந்து ஒரு
ஒரு 50 லிட்டர் அந்த மாதிரி இதுல எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரன்ட்ஸ் ஆகட்டும் ஒரு குட்டி கடை அந்த ரோட்டோடம இருக்க கடை எந்த கடையா இருந்தாலும் 50 லிட்டர் மேல ஒருத்தவங்க அப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரூகோன்ற ஒரு ஏரியாவுக்கு ரூகோன்ற ஒரு ஏஜென்சிக்கு போய் கொடுக்கணுங்க சோ இப்ப இந்த ரூகோன்றதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 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 பிளாட்ஃபார்ம் அமைறாங்க எதுக்குன்னா இப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ற குக்கிங் ஆயில வந்து திருப்பி யூஸ் பண்ண கூடாதுங்கறதுக்காக அந்த குக்கிங் ஆயில வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுத்தோம்னா இவங்க என்ன பண்றாங்க பயோடீசல் சொல்றோம் இல்லைங்க நம்ம வந்து பெட்ரோல் இன்ஜின் இந்த பெட்ரோல் டீசல்லாம் தாண்டி பயோடீசல்ங்கிறது வந்து ஒரு நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ஒரு விதமான ஒரு பெட்ரோல்ங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி பெட்ரோல்ஸ் ஸோ இந்த மாதிரி இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளோட இந்த குக்கிங் ஆயிலே வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சனால இப்படி ரீயூஸ் பண்ற குக்கிங் ஆயில இவங்க கிட்ட கொடுத்தோம்னா இவங்க பயோடீசல் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நம்ம இவங்க கிட்ட கொடுக்கறனால நம்ம இதுக்கு சும்மா கொடுக்கணும் நம்ம இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிக்கணும்னா அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் வந்து இவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்தியாலேயே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 78 இருக்கு நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டிலுமே வந்து இப்போ ஒரு 150 ரூபோ கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வரப்போகுது ஸோ நம்ம 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 ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க எந்த ஏஜென்சியாவோ ஒரு நாளைக்கு அவ்வளவு 50 லிட்டர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ற யாராவது இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்றதாகட்டும் அவங்க போய் கொடுக்கறதாகட்டும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரும் அப்படிங்கறத வந்து இந்த பாயிண்ட் மூலமா சொல்றாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ஸோ இப்போ இது இது இப்போ இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வராங்க நம்ம வீட்டில் இது பண்ணக்கூடாதுங்கும் போது இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இனிஷியேட்டிவ் மட்டும் கிடையாதுங்க இது வந்து ஒரு மல்டி செக்டோரல் இனிஷியேட்டிவ் அதாவது இதில் பாதிக்கப்படுறது எல்லா கன்சியூமர்ஸ் தான் அல்டிமேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இது இதை கொண்டு வரக்கு வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறதாகட்டும் மேனுஃபேக்சரர்ஸ் எஃபிஓஸ் எல்லாம் அந்த ரூல்ஸ்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆகட்டும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணுறது பேஷண்ட்ஸ் ஆகட்டும் மற்ற கன்சியூமர்ஸ்க்காக ஒரு அட்வைசிங் ஒரு ப்ரீச்சிங் மாதிரி பண்றதாகட்டும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு நினைக்கிறேங்க பிகாஸ் நம்ம நம்ம பேசிக்கா நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் அது வந்து நம்ம என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் கடைசியில் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அதை மட்டும்தான் அதை நம்ம சாப்பிடாம இருப்போம் நம்ம நம்ம ஹெல்த் பாத்துக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம பத்திரமா இருப்போம் ஸோ கன்சியூமர்ஸுக்கு தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நம்ம ஹெல்த்துக்கு எது தேவைப்படுங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு கிளியரன்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கணும் நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபுட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் அசோசியன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியில் தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நம்ம 5%க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ரூலில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிறையானா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 75-80% ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மீதி இருக்க கம்பெனிஸ் இந்த ஸ்மால் சைஸ் ஷாப்ஸ்க்கெல்லாம் வந்து எப்போ ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக இல்லை இருக்கிறது தெரியாமல் இருக்குது அந்த மாதிரி கடைகள்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கணும் ஸோ எவ்வளோ மானிட்டரிங் இருக்கோ அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்ற மானிட்டரிங் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ரூல்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்ங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து என்னதான் நம்ம அவேராக இருந்தாலும் என்னதான் நம்ம மக்களுக்கு நல்லா நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ் நினைச்சாலும் என்னதான் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒரு ரூல்ஸ்ன்னு கொண்டு வரது வந்து கவர்மெண்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்குங்க இப்போ நம்ம டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு 2018ல கொண்டு வந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆல்ரெடி நமக்கு 2020 எண்டிங்க்கு டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை கொண்டு வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு சேஃபர் வேர்ல்ட் டுவர்ட்ஸ் போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அஷ்யூர்டான பாயிண்ட்டுங்க பிகாஸ் இப்போ வந்து நம்ம 5%லேருந்து 3% கொண்டு வரக்கே வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 6-8 months டைம் எடுக்குதுன்னு வைங்களேன் அப்போ நம்மளோட டார்கெட் 3% அச்சீவ் பண்ணுற டார்கெட் வந்து 2021 January 1st அதாவது அடுத்த வருஷம் January 1st அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 months தான் மீதியே இருக்கு இப்போ இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த 3% கொண்டு வரோம்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வைங்க திருப்பி நம்ம உடனே 2%க்குள்ளே மாற்றணும் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஒரு கம்ப்ளைன்ஸ் கொண்டு வந்து திருப்பி ஒரு நிமிஷம் ஒரு 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 கொஞ்சம் டைம்ல எல்லாமே திருப்பி நெக்ஸ்ட் ரெகுலேஷன்ஸ் 2%க்குள்ள கொண்டு வரணும் ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு வரக்காக நம்ம ஹெல்ப் பண்றோம் நம்ம சப்போர்ட் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வருவேன் நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம மக்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாகணும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொண்டு வந்திருக்காங்க எதுக்குன்னா டிரான்ஸ்பேர் எலிமினேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியணும் எந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம லேபரேட்டரிஸ்க்காகட்டும் ஒரு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்காகட்டும் என்னென்ன கொண்டு வரணும் இந்த அமெண்ட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தோம்னா எப்படி கம்ப்ளைன்ஸ்குள்ளே கொண்டு வராங்கிறது மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு 8 points வந்து நம்ம சிஇஜி கூட சேர்ந்து கன்சியூமர் வாய்ஸ் GSA, Disha Foundation, Cuts International, இவங்க எல்லாருமே சேர்ந்தே நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ இந்த 8 points என்னன்னா நம்மளுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி
இப்போ சீக்கிரமா இந்த டிரான்ஸ்ஃபர் கொண்டு வரனால எஃப்எஸ்எஸ்ஐல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு எப்போ நோட்டிஃபை பண்ணுவாங்க அதாவது எப்போ ஒரு ஆக்டா நமக்கு வரும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் ஆகும் ஃபேட்ஸ் ஆயில்ஸ் அப்படிங்கறது மட்டும் இல்லாம நம்ம வந்து எண்ணெயை மட்டும் முக்காவாசி நேரம் எண்ணெயில செஞ்சதுதான் நம்ம சாப்பிடறோம் சோ எண்ணெயில இருக்கிற ஐட்டம்ஸ் தாண்டி எண்ணெயில இருந்து வர ப்ராடக்ட்ஸ்க்கு நமக்கு ஒன்றும் ரூல்ஸ் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெய் ஃபேட்ஸ் அந்த பிரெட் சாரி பிரெட் ஷார்டனிங்ஸ் அந்த மாதிரி மார்கரைன் இந்த மாதிரி மட்டும் இல்லாம அதனால ப்ரொடியூஸ் ஆகிற வர ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது அந்த எண்ணெயில சுட்ட ஐட்டங்கள் வடை போண்டா பஜ்ஜி இது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரை சிக்கன் கேஎஃப்சி இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஃப்ரை சிக்கன்ஸ் அதுக்கப்புறம் பீட்ஸா பர்கர் இந்த மாதிரி இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் லிமிடேஷன்ஸ் கொண்டு வரணும் டிரான்ஸ்ஃபர் பேன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப இருக்க 5% வந்து ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல செக் பண்ணிட்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு க்வெஸ்சன் மார்க் இங்க இருக்குங்க பிகாஸ் நிறைய இதுல சொன்ன மாதிரி சில இதுலதான் ஃபாலோவர் பண்றாங்களே தவிர சில இதுல ஃபாலோ பண்ணாம இருக்காங்க சோ அந்த மானிட்டரிங் இருக்கணும் எல்லாருமே 5% கீழே எல்லாருமே 5% கீழே கொண்டு வரணும் சோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ அது மட்டும் இல்லாம 5% இல்லாம சிலர் எல்லாம் இப்பவே 2% கீழே யூஸ் பண்றாங்க அதாவது டிரான்ஸ்ஃபேட்டே இல்ல அவங்க ப்ராடக்ட்ஸ்ல அந்த ஆயில டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோ அப்படின்னு கொண்டு வராங்க எப்போனா அந்த ஆயில 2%க்கும் கம்மியாக டிரான்ஸ்ஃபேட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கறது வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து கவர்மெண்டே சொல்லியிருக்கு அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்தந்த ரெஸ்டாரண்ட்ஸ் மூலியும் இங்க வந்து டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ ஃபுட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்ங்க சோ இப்ப வந்து லேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் பாயிண்ட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ஃபுட்ல இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கே நிறைய மக்களுக்கு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருக்குமே தவிர சோ அதை வந்து நம்ம செக் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஒரு ஐடியா தான் இதுல இந்த பாயிண்ட்ல என்னன்னா லேப்ல இருக்கிற டிஎஃப்ஏ வந்து டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா ஃபேட்டி ஆசிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க ஸோ இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான லேப்ஸ் தான் வந்து அந்த அளவுக்கு இருக்கனால இப்போ நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே மெயின் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை ஆகட்டும் இல்லை ஒரு கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி மெயின் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயே வந்து ஒரு 2-3 லேப்ஸ் வரணும் அந்த லேப்ஸ்ல வந்து டக்குன்னு நம்ம மக்கள் எப்பப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி ஒரு லேப்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் சார்பாக இவங்க எடுத்து வச்சிருக்காங்க இன்னொன்று வந்து எஃப்எஸ்எஸ்ஐல இருக்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்துதான் மெயின் கீ ரோல் பிளே பண்றாங்க ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரைடுக்கு போவாங்க அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருக்கா செக்கிங் அனுப்புறது எல்லாமே அவங்களோட பிரைம் ரோல் தாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இன்னும் ட்ரைனிங் கொஞ்சம் கொடுத்தோம்னா அவங்க இன்னும் ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜோட கரெக்டாக போய் ப்ராப்பராக அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக அவங்க வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதுல இப்போ இது மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல் நம்ம அதாவது நம்ம உடம்புல வந்து எல்லா பார்ட் ஆஃப் தி பாடியும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுதுங்க அதாவது ஸ்டார்டிங் நம்ம டைஜஷன்ல ஆரம்பிச்சு அந்த ஃபேட் கொலஸ்ட்ரால்ஸ் நம்ம பிளட் வெசல்ஸ்ல ஸ்டிக் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம அந்த பிளட் வெசல்ஸ் எங்கெங்கெல்லாம் போதும் அந்த எல்லா ஆர்கன்ஸையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும் டயபிட்டிஸ் ஆகட்டும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வருதுங்க ஸோ இப்போ வந்து இது வரதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல இருக்க லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் சொல்றாங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து சேமிக்கிற அதாவது படையுதுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ரத்த குழாயில அது வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க ஸோ இப்போ அதை எடுக்கிற ஒரு லிப்போ ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அது வந்து குறையுது ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான் அதிகமாகுது தவிர நம்மளை வந்து ஹெல்ப் பண்ற ஒரு ஒரு குட்ஃபுல் ஃபேக்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஸோ இதனாலதான் வந்து ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேல ஒரு இறப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரியலி ப்ரொடியூஸ்ட் டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ வந்து இதுல வந்து எதுல எல்லாம் இருக்குங்கிறத அவங்க சவிதா அவங்க சொன்னாங்க வனஸ்பதி மார்கரைன் ஷார்டனிங்ஸ் பிரெட் ஷார்டனிங்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி பேக்கரி ஃபேட்ஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள்ஸ் ஆயில் இருக்கு அப்படின்றாங்க சோ இப்போ இது இதெல்லாம் வந்து ரா ஃபார்ம்ல ஆயில் ஃபார்ம்ல நம்மளுக்கு இருக்கு அதே சமயம் இந்த ஆயில் இருந்து பேக் பண்ற ஐட்டம் ஆகட்டும் ஃப்ரை பண்ற ஐட்டம் ஆகட்டும் இந்த ஆயில யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ற ஸ்வீட்ஸ் நம்ம கடையில கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்தியாவோட மெயின் சோர்ஸ் நம்ம வந்து நம்ம கல்ச்சரலே பாத்தீங்கன்னா வந்து வி டிபெண்ட் மோர் ஆன் இந்த ஸ்வீட் சேவரிஸ் தான் நிறைய நம்ம டிபெண்ட் பண்றோங்கனால அந்த மாதிரி இதுல வந்து நிறைய இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க எஃப்எஸ்எஸ்ஐ டிரான்ஸ்ஃபேட் லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம மெயினாக நோட் பண்ணிக்கணும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5% நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதாவது 5%க்கும் கம்மியாக தான் டிரான்ஸ்ஃபேட் வந்து ஒரு ஆயிலையோ இல்லை பேக்கரி ஃபேட்லயோ இருக்கணும் அப்படின்றாங்க நம்ம கொண்டு வர நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன்ல 2%க்கு கம்மியாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த
இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்ப 2% கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுல இருந்து நம்ம திருப்பியும் எவென்ச்சுவலா வந்து நம்ம 0% ஆகட்டும் இல்ல டிரான்ஸ்ஃபேட்டை எலிமினேட் பண்றதாகட்டும் இல்ல இந்த பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து நம்ம நம்ம இந்தியன் பவுண்டரிக்குள்ளாரே நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்லாத மாதிரி கூட கொண்டு வரக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா நம்ம வந்து இந்த நம்மளோட ரூல்ஸ் ஃபால் பிளே பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த ரூல்ஸை கொண்டு வரோங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு அவேர்னஸோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கீர்த்தனா. தேங்க்யூ கீர்த்தனா. ஸோ ஆக்சுவலி ஐ ரெக்வெஸ்ட் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணிருக்கிறாங்களா? வணக்கம், என்னோட பேர் சிவசங்கர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க மேடம் வந்துவே இப்பதான் மேடத்திட்ட பேசினேன். ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஜாயினிங் சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்களா சார்? ஓகே ஓகே மேடம். ஓகே 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 ஓகே. உங்களோட நேம் சாட் பாக்ஸ்ல நீங்க போட்லன்னா போட்டுடுங்க. சோ பாலாஜி பிரபாகரன் ஃப்ரம் பாலாஜி பவன் ஹோட்டல் அவங்க கலந்துருக்கிறாங்க. பாலமுருகன் ஃப்ரம் SCPPM அண்ட் முத்துராஜா சார் சேஃப்டி ஆஃபீஸர் திருச்சி அண்ட் மனிதவிடியல் டாக்டர் பி மோகன் கலந்துருக்கிறாங்க. தென் என்டி அருண் பாலாஜி ஃப்ரம் உமா அயங்கார் பேக்கரி திருச்சி கலந்துருக்கிறாங்க. தென் சிவசங்கர் ஃப்ரம் கன்சியூமர் குரூப். அதுக்கப்புறம் மிஸ்டர் ராஜன் அண்ட் மிஸ்டர் மயில் ஃப்ரம் கலம் நியூஸ் டிவில இருந்து கலந்துருக்கிறாங்க. தென் வெங்கடாசலபதி கன்சியூமர் குரூப்ல இருந்து கலந்துருக்குறாங்க. தென் நம்மளோட சித்ரா மேடம் டாக்டர் சித்ரா டிஓ அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க சீக்கிரமா. அது மட்டும் இல்லாம மற்ற கன்சியூமர் குரூப்ஸும் ஃபெட்காட் இந்தியால இருந்து தென் திருச்சி கன்சியூமர் குரூப்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாம எங்க சிஏஜில இருந்து 3 பேர் இருக்கும். உங்களோட நேம் சாட் பாக்ஸ்ல போடலன்னா போட்டுடுங்க. ஹலோ ஹலோ. வணக்கம் மேடம், நான் டாக்டர் சித்ரா. வணக்கம் மேடம். மேடம் இவ்வளோ நேரம் ஆக்சுவலி இந்த டாபிக் பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தோம். சிஏஜி அண்ட் ஃபெட்காட்டோட இணைஞ்சு திருச்சி கன்சியூமர் குரூப்போட இணைஞ்சு இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படி இதை வந்து உணவு சங்கிலிருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ மோர் தேன் ஏ இயர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் மேடம். ஸோ இதன் மூலமா நாங்கள் சாம்பிள் லிஃப்டிங்ல இருந்து ஸோ ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இது எந்த அளவுக்கு ரீச் இருக்கணும், ஸோ அவங்கவுங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் செந்தில் இருக்காங்கல்ல மேடம், ஸோ அவங்க அவங்களோட ஒரு சப்போர்ட்லையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்ற என்னென்ன இது இருக்கு கண்டென்ட் இருக்கு அப்படின்றத பத்திலாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஹைட்ரஜனேட்டட் ஆயில் அப்படின்றது டிரான்ஸ்பாட்டு, அதே போல தாவர எண்ணெய் அதுல வந்து டிரான்ஸ்பாட்டு கிடையாது. டிரான்ஸ்பாட்டு ஆயில் சாப்பிட்டோம்னா எல்டிஎல் வந்து அதிகமாகும். அதிகமாகும் போது நிறைய டிசீசஸ் வந்து நம்ம உடம்புல வர வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் டிசீசஸ் வரும், ஒபேசிட்டி, மெமரி லாஸ் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா ஹெல்த்தி ஃபேட் வந்து இந்த சீசம் ஆயில், அல்மண்ட் ஆயில் அண்ட் சன்ஃபிளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் ஒமேகா 3 ஒமேகா 9 ரெண்டும் இருக்கு. ஆலிவ் ஆயில்ல வந்து ஹார்ட் டிசீஸ் இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப லெஸ்,
டிரான்ஸ்பேட் ஆயில் வந்து கெமிக்கலி மாடிஃபைடு ஆயில் நெய்யில் வந்து டிரான்ஸ்பேட் ஆயில் இருக்கு டிரான்ஸ்பேட் இருக்கு பட் வந்து ஆனால் குட்டு தான் அது எப்படின்னா டைரெக்டாக கிடைக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்பேட் வந்து எப்போதுமே நல்லது கிடையாது இதை வந்து சமநிலை என்ன பண்ணுவாங்க ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா நைன் விர்ஜின் ஆலிவ் வந்து மிக மிக நல்லது அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்கு மறுசுழற்சி எண்ணெய்ங்கிறது கண்டிப்பா கூடவே கூடாது டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்பேட்டோட அளவு அதிகமாகி கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாயிடும் ஸோ அந்த டிரான்ஸ்பேட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இந்த டிரான்ஸ்பேட்ல வந்து இதுதான் ஆயிக்கும் பேக்கரி ஐட்டம்ஸு கேக்கு குக்கீஸ் சிப்ஸு மைக்ரோவேவ் ஓவன் இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ரோசன் பீஸா ஃப்ரெஞ்ச் சிப்ஸு பிஸ்கெட்ஸு ரோல்ஸு ஃப்ரைட் ஃபுட்ஸு சுகர் ஃப்ரீ பேக்கடு ஐட்டம்ஸு இது எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பேட் இது இருக்கு புக்கிங் இதில் வந்து ப்ராசஸில் டிரான்ஸ்பேட் வந்து சேர்க்குறோம் அப்போ வந்து எந்த எண்ணெயும் ஹைட்ரஜனேஷன் பயன்பாட்டால் வந்து டிரான்ஸ்பேட் வந்து அதிகமாயிரும் சுவை தரலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக இது வந்து நல்லது கிடையாது இப்போ வந்து பசித்த பின் தேவையான உணவு உடலில் உள்ள கார்போஹைட்ரேட் தீர்ந்து விடும் போது ஈரலில் உள்ள ஃபேட் மூலம் எனர்ஜி எடுக்கப்படும் அதை எடுக்கும் முன்பு மறுபடியும் இந்த உணவு ஃபேட் டெபாசிட்டாக இருக்கும் அதை வந்து பாரம்பரிய உணவுகளான மில்லட்ஸு கால இந்த தொழில்முறை உணவு இதெல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சரு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இது போன்ற உணவுகள் எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கூடாது அதனால வந்து கண்டிப்பா ரீயூஸ்ட் ஆயில்ங்கிறது ரொம்ப கெட்டது தான் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது நம்ம அதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணோம் அதை வந்து நம்ம வேற ஒரு பயன்பாட்டிற்காக நம்ம ஃபுட் சேஃப்டி சார்பிலேயே வந்து வெளியில எடுத்துட்டு போய் அதை அதுக்கான பயன்பாட்டுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பாடுபட்டு இங்க திருச்சி மாவட்டத்துல இருக்கிற அத்தனை நுகர்வோரும் இந்த டிரான்ஸ்பேட் ஆயில வந்து ரீயூஸ்ட் ஆயில நீங்க எங்களை ஒரு மீட்டிங் வச்சு அவேர்னஸ் கொடுத்து அதை எங்கள்கிட்ட கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நாங்க எப்படி பண்றது என்ன அப்படின்றதெல்லாம் நாங்க சொல்லுவோம் நன்றி வணக்கம் Thank you so much, madam. ஸோ மேடம் சொன்னது போல இந்த ரீயூஸ் பண்ணுற ஆயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது தென் என்ன மாதிரியான உணவு பொருட்களில் இருக்குது ஸோ நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற அந்த ஃபுட் ஹேபிட்டே வந்து சிறந்தது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ மேடம் சொன்னதை அடுத்து ஐ ரெக்வெஸ்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் டு ஸ்பீக் ஆன் திஸ் டாபிக் ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நீங்க பேசுங்க சார் முத்துராஜா சார் நீங்க பேசுறீங்களா சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார் அன்மியூட் பண்ணிடுங்க சார் சார் நீங்க அன்மியூட் பண்ணல முத்துராஜா சார் Okay, madam. Audible? Audible, sir. Solemn, sir. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இந்த கருத்தரங்கத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து டெலிகேட்ஸ் இதை ஆர்கனைஸ் செய்த இந்த நிறுவனம் எல்லோருக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் முத்துராஜா உணவு பாதுகாப்பு அதிகாரி திருச்சி கார்பரேஷன் எங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் உணவு சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் பொறுப்பானவர்கள் என்பதை முதலில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று நடக்கின்ற இந்த டிரான்ஸ்பேட் இல்லாத தமிழ்நாடு என்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கமானது எதிர்காலத்திலே மிக சிறப்பான ஒரு இடத்தை பெறும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் முயல்வாருள் எல்லாம் தலை என்பது திருவள்ளுவம் இயல்பான வாழ்க்கையை என்றைக்கு நாம் வாழ்கின்றோமோ என்றைக்கு நாம் அதை கடைபிடிக்கின்றோமோ அப்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பசித்தபின் உண்பதுதான் உணவே தவிர பசிக்காமலே நாம் சாப்பிடுவது என்பது அதற்கு பெயர் தீனி என்பது இத்தகைய நிலையில்தான் நம்முடைய இளைய சமுதாயம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது பசி என்பது தாய் போன்றது பசி என்பதுதான் புண்ணியம்
உணவு கிடைப்பது அதைவிட புண்ணியம், அதுவும் பிடித்த உணவு கிடைப்பது அதைவிட புண்ணியம், அதைவிட நாம் சாப்பிட்ட உணவு ஜீரணிப்பது என்பது அதைவிட புண்ணியம், அதைவிட மிக மிக புண்ணியம் சாப்பிட்ட ஜீரணித்த உணவு உணவு கழிவாகி வெளியேறுவது அதைவிட புண்ணியம். என்று கழிவுகள் நம் உடலிலே தேங்கிக் கொண்டிருக்கின்றதோ அன்று முதல் நாம் வாழ்க்கையின் இருளான பக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கழிவுகள் வெளியேற்றப்படாமல் எந்தவிதமான உணவுப் பொருளும் நம்முடைய உடலிலோ இறைப்பையிலோ சேரும் பொழுது அதற்கான விளைவுகள் பக்க விளைவுகளை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். கழிவு அறிந்து உண்பவன்தான் மனிதன் என்று சொல்வார்கள். அதேபோல அளவு அறிந்து உண்பவன்தான் மனிதன். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு என்று சொல்வார்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்றும் சொல்கிறோம். மருந்தை உணவாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எப்பொழுது என்று சொன்னால் நாம் உணவை மருந்து மாதிரி எடுத்துக்கொண்டால், அதாவது சாப்பிட வேண்டியதை அளவாக எடுத்துக்கொண்டால் நாம் மருந்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே ஏற்பட போவதில்லை. உடலின் ஏழு சக்கரங்களும் இயங்குவது நாம் சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற உணவினால் மட்டும்தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய நிலையில் தான் நம்முடைய இளைய சமுதாயம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடும் என்பது பழமொழி. எதை குறைக்க வேண்டுமோ அதை குறைக்காமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எனக்கு வியாதிகள் வருகின்றது, கொழுப்பு சேர்ந்து விட்டது, அதனால் பல உபாதைகளுக்கு உள்ளாகின்றேன் என்று சொல்வதை நினைத்தால் வருத்தமாகவும் இருக்கின்றது. பொதுவாக தாவர எண்ணெயிலிருந்து பெறப்படுகின்ற எல்லா எண்ணெய் பொருள்களிலும் டிரான்ஸ்ஃபேட் என்பது மிக மிக குறைவு அல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் கெமிக்கலி ஹைட்ரோஜினேட்டட் எண்ணெய்கள் எல்லாமே டிரான்ஸ்ஃபேட் உள்ளதுதான். கொழுப்புகளில் சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் என்ற கொழுப்புகளை தவிர டிரான்ஸ்ஃபேட் என்ற கொழுப்பு வகையானது நம்முடைய உடலுக்கு பல விளைவுகளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதை குறைப்பது எப்படி என்பதன் நோக்கம்தான் இந்த அருமையான ஒரு விழிப்புணர்வு, ஒரு கருத்தரங்கம். டிரான்ஸ்ஃபேட் நாம் உண்ணும்போது நம்முடைய உடம்பிலே கெட்ட கொழுப்புகள் கூடுகின்றது. கெட்ட கொழுப்புகள் கூடுகின்றதால் அதை அதிகமாக உண்கின்ற நம்முடைய குழந்தைகள், இளைய வயதினோர், அவர்களுக்கு ஞாபக சக்தி இழக்கிறது என்று சொல்கிறார்கள். கரோனரி டிசீசஸ், இருதய சம்பந்தமான வியாதிகள் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஒபேசிட்டி, அதாவது பருமன், உடல் பருமன் அதிகமாகிறது என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் நாம் தவிர்க்கும் முகமாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் டிரான்ஸ்ஃபேட் என்பதை குறைக்கின்ற, முடிந்த அளவு குறைக்கின்ற, அதை முற்றுமாக நீக்குகின்ற இந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இளைய சமுதாயத்தினரிடம் இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கடமையில் எங்களுடைய துறையும் இருக்கின்றது. உங்களை போன்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்துகின்ற என்ஜிஓஸ் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்கால இளைஞர்களையும் எதிர்கால மாணவர்களையும் காக்கின்ற பொறுப்பு நம் கையில் இருக்கிறது, நம் துறையில் இருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் முழுமையாக செயல் திட்டத்தில் இறங்கினால் எதிர்கால சிறப்பான மாணவர்களையும் எதிர்கால இளைய சமுதாயத்தினரையும் இந்த டிரான்ஸ்ஃபேட் கொழுப்பு இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்ற முடியும். டிரான்ஸ்ஃபேட் கொழுப்பு இல்லாத சமுதாயமாக நாம் மாற்றினால் நம் இளைய சமுதாயம் இன்னும் வீறு பெறும், எழுச்சி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எள்ளிலிருந்து பெறப்படுகின்ற, கிராமங்களிலே பெறப்படுகின்ற எள் எண்ணெய் சீசை மாயில், அதில் எந்த விதமான டிரான்ஸ்ஃபேட்டும் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்மாண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இதிலெல்லாம் டிரான்ஸ்ஃபேட் என்பது மிக 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 குறைவு, மிகவும் நெக்லிஜிபிள் என்றுவே சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான எண்ணெய்கள் இப்போது நம்முடைய மார்க்கெட்டில் கிடைக்கின்ற விலையில், அஃபோர்டபுள் பிரைசஸ் என்று சொல்வார்கள். தெர் இஸ் எ டீப் கார்லேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அந்த விதமான எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற மனநிலையில் இன்றைக்கு உற்பத்தியாளர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் நாம் இந்த எண்ணெய்களாம் கிடைக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களுடைய பையிங் கெப்பாசிட்டி குறைவாக இருப்பதும் இதற்கு ஒரு காரணம். எளிதாக மிகவும் குறைந்த விலையிலே கிடைக்கின்ற மார்க்கெட்டில் எல்லா எண்ணெய்களையும் மக்கள் வாங்கி அதை பயன்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் விட மிகவும் சிறப்பானது என்றால் விர்ஜின் ஆலிவ் ஆயில் என்றுதான் சொல்ல வேண்டும். விர்ஜின் ஆலிவ் ஆயிலுடைய விலையை மற்ற எண்ணெய்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக அதிகம் என்பது சொல்வதால் சாதாரண பாமர மக்களுக்கும், கிராமத்தில் உள்ள மக்களுக்கும், எளிய மக்களுக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இருக்கிறது.
அதனால் அவர்களுக்கு அதை வாங்குகின்ற வாங்கும் திறன் குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணம். ஆலிவ் ஆயில் இருக்கின்ற ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் போன்ற எண்ணெய் எண்ணெய் வகைகள் எல்லா வகையிலும் எல்லா மற்ற எண்ணெய்களில் எதிலும் அவ்வளவாக இருப்பதில்லை. அதனால் தான் அதை ஆலிவ் எண்ணெயை நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த டிரான்ஸ்ஃபேட் என்பது முற்றிலும் இல்லாத ஒரு நிலையை நாம் காண முடிகின்றது. ஆலிவ் ஆயில் சாப்பிடுவதால் இருதய வியாதி மிகவும் குறைவு. அதோட இன்சிடென்ஸ், அதாவது மற்ற எண்ணெய்களை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய இருதய வியாதிகளுக்கும் ஆலிவ் ஆயில் சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற இருதய வியாதிக்கும் ஆன இன்சிடென்ஸ் என்பது மிக மிக குறைவு என்று சொல்ல வேண்டும். பொதுவாக கெமிக்கலி மாடிஃபைடு ஆயில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. ரீஃபில்டர், ஃபில்டர்ட் ஆயில், அந்த மாதிரி டபுள் ஃபில்டர், இந்த மாதிரியான எண்ணெய்கள் தான் நமக்கு கிடைக்கின்றது. அந்த மாதிரியான எண்ணெய்கள் குறைவான விலைகளில் கிடைப்பதால் மக்கள் அதை ஈஸியாக எளிதாக தேர்வு செய்து அதை பயன்படுத்துகின்றார்கள். நாம் அந்த காலத்தில் சாப்பிட்ட, அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலத்திலும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நெய், பசு நெய், அதாவது மாட்டிலிருந்து பசு மாட்டிலிருந்து பெறப்படுகின்ற நெய்யில் டிரான்ஸ்பர்ட் என்பது இருக்கிறது. ஆனால் அது நல்லது, அது வந்து நமக்கு உடலில் அப்படியே செரிமானம் ஆகக்கூடியது. பட் அட் த சேம் டைம் வி ஹவ் டு கீப் இன் மைண்ட் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்பர்ட், அதாவது ஹைட்ரோஜினேட்டட் டிரான்ஸ்பர்ட், அது நம்ம உடலுக்கு மிகவும் கெடுதலை உண்டாக்குகின்றது. அந்த வகையான கெடுதலை உண்டாக்குகின்ற அந்த எண்ணெய் பொருள்களை நாம் கூடுமான வரைக்கு நாம் தவிர்த்தாலே நாம் டிரான்ஸ்பர்ட்டிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியும். நாம் பயன்படுத்துகின்ற எண்ணெய்களில் அதிகமாக ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் போன்ற வேதிப்பொருள்கள் அதில் இருப்பதால் நம்முடைய உடலுக்கு மிகவும் அது பலத்தை கூட்டுகின்றது, ஞாபக சக்தியை கூட்டுகின்றது, நம்முடைய ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் அதில் வலுப்பெறுகிறது, முகம் பொலிவு பெறுகிறது, நம்முடைய தேகமே பொலிவு பெறுகிறது என்று சொல்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த நிலையில் தான் நாம் அதிகமாக விர்ஜின் ஆலிவ் ஆயில் பயன்படுத்துவதை நாம் ஊக்கப்படுத்தலாம். விர்ஜின் ஆலிவ் ஆயிலில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் அது நமது உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. நாம் பயன்படுத்துகின்ற எண்ணெயை பல முறை உபயோகப்படுத்துவதாலும் இந்த மாதிரியான டிரான்ஸ்பர்ட் உருவாகுது ஒரு காரணம். ஒரே முறை உபயோகப்படுத்தி விட்டு அந்த எண்ணெயை சுழற்சி செய்யாமல் அதை அப்படியே வேறு உபயோகத்திற்கு, மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடீசல் தயாரிப்பதற்கும் ரூகோ அந்த முறையில் பயோடீசல் தயாரிப்பதற்கு பயன்படுத்தினால் அந்த நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உற்பத்தி ஆகக்கூடிய டீசல், அதை மிகவும் எரிசக்தி வாய்ந்த டீசலும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதை நோக்கி நம்முடைய எதிர்காலம் சென்றால் இன்னும் மிக சிறப்பாகவே இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. டிரான்ஸ்பர்ட் தான் கொலஸ்ட்ரலில் ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ எஃப்டிஏ, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்பர்ட் ஐட்டம் எல்லாமே நமக்கு அது மிக பாதிப்பை உண்டு பண்ணுவதால் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற நிலையில்தான் நம்முடைய இந்திய அரசும் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நமக்கு அதிகமான இது சம்பந்தமான முன்னேற்பாடுகளை தற்காலத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது இன்னும் மிக சிறப்பு பெறும் என்பது எங்களுடைய கருத்து. டிரான்ஸ்பர்ட் இல்லாத உலகம் படைத்தால் நம்முடைய எதிர்கால சந்ததி சிறப்பாக அமையும் என்பது எல்லோருக்கும், இந்த நவீன காலத்திலே அதிக பேருக்கு இந்த விளக்கம் என்பது இன்னும் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் இப்போது ஆரம்பித்திருக்கின்ற இந்த பணியானது இன்னும் சீரும் சிறப்பு பெற்று செருமை பெறுகின்ற நிலை வரும் பொழுது எதிர்கால சந்ததி மிகவும் சிறப்படையும் என்பது எங்களுடைய தீர்க்கமான முடிவு. பேக்கரி ப்ராடக்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய பேக்கரி ஐட்டம், கேக் ஐட்டம், குக் ஐட்டம், அப்புறமா சிப்ஸ், மைக்ரோவேவ்ல தயார் பண்ணக்கூடிய பாப்கார்னு, அப்புறமா ஃப்ரோசன் பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பிஸ்கட்டு ரோல்ஸு, அப்புறம் ஃப்ரைடு ஃபுட்டு, இதிலெல்லாம் அதிகமான டீப் ஃப்ரை செய்யப்பட்ட பேக்கிங் செய்யப்பட்ட பொருள்களில் அதிகமாக டிரான்ஸ்பர்ட் இருப்பதாக சொல்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் பிஸ்கட் சாப்பிடாமல் இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எல்லோரும் சும்மா இருக்கின்ற ஒரு நேரத்தில் ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிடுகின்ற பழக்கத்தை தான் நாம் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் உணவை உண்பதோடு நாம் நிறுத்திவிடுவதில்லை. மனிதன் பிறந்தது என்பது உயிர் வாழ்வதற்காகத்தான் உணவே தவிர நாம் உயிர் வாழ்வதே உணவுக்காக எல்லாம் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்கால மக்கள் இதை புரிந்து கொண்டால் இன்னும் அது இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பு பெறும் என்பதை நான் நல்ல வகையில நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் எடுத்துக்கொள்ள கடமைப்படுகிறேன். சுகர்பிரி என்று சொல்லப்படுகின்ற பல பிஸ்கட் வகைகள், பேக்கரி ப்ராடக்ட்கள், அதில் கூட டிரான்ஸ்பர்ட் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பேக்கிங் செய்யப்பட்ட அனைத்து பொருள்களும், மறுசுழற்சி செய்யப்படுகின்ற எண்ணெயில் செய்யப்படுகின்ற அனைத்து
பதார்த்தங்களும் இனிப்பு வகைகளும் நாம் தவிர்த்தாலே போதும் எதிர்கால இந்தியாவை சிறப்பாக அமைக்க முடியும். பேக்கிங் ப்ராசஸில் நாம் செய்யறதே நம்ம ஹைட்ரஜனேட்டட் ஆயில் தான். அதனால் பேக்கிங் ஐட்டமை அதிகமாக நாம் எவ்வளவு தூரம் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் நம்முடைய இளைய சமுதாயம் அதை கூடுமான வரைக்கும் டிரான்ஸ்பேர்ட்டை குறைக்கலாம். டிரான்ஸ்பேர்ட்டை குறைக்கிறதுனால என்ன பாதிப்பு என்ன நமக்கு நன்மைகள் என்று சொன்னால் மிக அதிகமான நன்மைகள் இருக்கிறது. அதை நம்முடைய மக்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ கிடைக்கிற அதிகமான எண்ணெயில அதிகமான பேக்கிங் ப்ராடக்ட் ஒரு சில பிஸ்கட்டு ரோல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே டிரான்ஸ்பர்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு சில பிஸ்கட்ல பேக்கிங் ஐட்டங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி எல்லா பொருள்களும் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போதே நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியானது மிகவும் ஒரு அதற்கான ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். பேக்கிங் ப்ராசஸில் நாம் எண்ணெயை பயன்படுத்துகின்ற எண்ணெய் ஹைட்ரோஜனேட்டட் எண்ணெய் தான் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த தயார் பண்ண செய்யப்படுகின்ற பர்கரோ பீஸாவோ அதை கேக் வகைகளோ அது நல்லா நம்ம உப்பி நல்லா பெருசாக நல்லா பஃப்னு இருக்கணும் அப்படின்ற சொல்றதுக்காக நம்ம ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஹைட்ரோஜனேட்டட் ஆயிலை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதில் டிரான்ஸ்பர்ட் கூடத்தான் செய்யும். நம்முடைய குழந்தைகள் அதிகமாக இளைஞர்கள் உணவு உண்பதை விட இந்த மாதிரியான நொறுக்கு தீனிகள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் அதிகமான கவனத்தை இப்போ செலுத்துகிறாங்க. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்ம அவங்க போகும்போது அதிகமான சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதில்ல. போகும்போது பேரண்ட்ஸ்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிஸ்கட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிஸா பர்கர் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜங்க் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை அவங்க உணவாகவே உட்கொள்கிறார்கள். அதை வந்து எப்போவாது கேஷுவலாக டேக்கன் இஃப் இட் இஸ் டேக்கன் கேஷுவலி இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் மோஸ்ட்லி. ஆனால் அதையவே உணவாக பயன்படுத்தும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்க போனால் எந்த எண்ணெயும் ஹைட்ரஜனேட்டட் பண்ணப்படாத எண்ணெயில் அதிகமான டிரான்ஸ்பர்ட் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம தாவர எண்ணெய் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது. சற்று விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த மாதிரியான எண்ணெயை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கான விளைவுகள் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நமக்கு சுவைதான் அதிகமாக நாம் தேடுறோமே தவிர அந்த சுவைத்த பின் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்கிறத நாம் இன்னும் நம்ம மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இளைய சமுதாயம் இன்னும் சுவையைத்தான் தேடுகிறதே தவிர அதற்கான பின் விளைவுகள் நம்ம குடல் அலர்ச்சியோ இல்லை ஃபுட் பாய்சனிங்கோ ஏற்பட்டால் அதனால் நாம் நிரந்தரமாக உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமே என்ற பயம் அச்சம் இன்னும் அவர்களுக்கு சரியாக விளக்கப்படவில்லை. அந்த வகையான விளக்கங்களை நாங்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அந்த மாணவர்களுக்கான ஈட்ரைட் ஆக்டிவிட்டீஸ் ஈட்ரைட் சேலஞ்ச் என்ற திட்டங்களை நம்ம தமிழக அரசு இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையான திட்டங்கள் இன்னும் தொடக்க காலங்களில் இருக்கின்றது. அது முற்றிலுமாக முழுப்பெறும் பொழுது நம்முடைய மாணவர்களும் இளைஞர்களும் அதை பற்றிய அறிவு மிக அதிகம் பெற்று எதிர்காலத்திலே அதை தவிர்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகலாம். அப்படி உருவாகும் பொழுதுதான் டிரான்ஸ்பர்ட் என்ற நிலையை நாம் முற்றிலுமாக தவிர்க்க முடியும். நாமே தேடி சென்று கேட்கின்ற பொருளைத்தான் வியாபாரிகள் தயாரிப்பாளர்கள் கொடுக்கிறார்களே தவிர அவர்களாகவே தயாரித்து வைத்து நமக்கு அதை திணிப்பது இல்லை. முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் அந்த விதமான சுவைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், அந்த விதமான பொருட்களை எதிர்கொள்கிறார்கள், அந்த விதமான பயன்பாட்டில் அவர் இருக்கும் பொழுது அதற்கான தயாரிப்புகளைத்தான் தயாரிப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை நம் மக்கள் மனத்திலே பொதுமக்கள் மனத்திலே இளைஞர் மனத்திலே குழந்தைகள் மனத்திலே மாறும் பொழுது எதிர்காலத்தில் அந்த விதமான பொருட்களை தேடி செல்லக்கூடிய நாடி செல்லக்கூடிய பேக்கிங் ஐட்டங்களை சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்மளை மிக மிக குறைந்துவிடும் என்பது எங்களுடைய கருத்து. சுவைக்கு மீறிய விஷயம் நம்முடைய பல விஷயங்கள் இருக்கிறது. ஐம்புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. ஐம்புலன்களில் நம்முடைய வாயும் அடக்கம். அளவுக்கு உண்பதுதான் உணவே தவிர அளவுக்கு அதிகமாக உண்பது தீனி. தீனி என்பதை மனிதன் உண்பதாக அர்த்தமில்லை. அதற்கு என்ன பெயர் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பசித்தவின் தேவைக்கு உணவு உடலில் உள்ள கார்போஹைட்ரேட் உணவுகள் நம்முடைய உடம்பிலே அதிகமான சத்துக்களை கொடுக்கிறது, உடனடியாக இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கிறது. அந்த விதமான உணர்வுகள் நம்முடைய உடல் இருக்கும் பொழுது நம்ம தேவையான வேலைகளை அதிகமாக செய்கிறோம். அந்த வேலைகளை செய்து முடித்த பின் நாம் ரிசர்வ் வைத்திருப்பது போல நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கல்லீரலிலே நமக்கு தங்கி இருக்கின்றது. அந்த கல்லீரலிலே ஈரலிலே தங்கி இருக்கின்ற அந்த ஃபேட்டி ஆசிட்டை நாம் தொடர்ந்து உபயோகப்படுத்துவதற்கு முன்பாகவே நாம் அடுத்த வேளை உணவை உட்கொள்கின்றோம். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் ரீதியாக ரிசர்வ் ரேஷியோவில் நம்முடைய அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் தீர்ந்து போச்சுன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் இருந்து பயன்படுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம உடலில் இருக்க எனர்ஜி தீர்ந்த உடனே ரெஃப்ரிஜரேட்டரில் இருந்து பயன்படுத்துகிற மாதிரி அங்கே நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அடுத்த வேளை உணவை நாம் உட்கொள்கிறோம்.
அந்த மாதிரி உட்கொள்றதுனால தான் நம்முடைய உடம்புல அதிகமான கொழுப்புகள் சாதாரண கொழுப்புகள் மட்டுமின்றி டிரான்ஸ்ஃபேட் கொழுப்புகளை நமக்கு அதிகமாக சேர்கிறது. அந்த மாதிரி மிக நன்றாக பசித்தபின் நம்முடைய உடம்பில் இருக்கிற கழிவு வெளியேறிய பின் உணவு உண்ணும் பழக்கத்தை நம் மக்கள் மத்தியில இன்னும் ப்ரமோட் பண்ணா இதுவும் இது கொஞ்சம் அதிகமான எஃபெக்டிவா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பாரம்பரிய உணவுகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் அதிகமான சிறு தானியங்களை சாப்பிடுவாங்க. சிறு தானியங்கள் நம்ம வீட்டுல நம்ம அம்மாவோ நம்ம அக்காவோ யாரோ தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா பாட்டியோ தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா அதுல தேவையான எள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிராமங்கள்ல வந்து பாத்துருக்கிறேன் எள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை விட அதிகபட்சம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், நேரடியாகவே அதை வனஸ்பதி அதுவும் நல்ல எண்ணெயா அப்படிங்கிறது தெரியாது, டபுள் ஃபில்டர் அப்புறமா என்னதெல்லாமோ அதுல மார்க்கிங் அதாவது சயின்டிபிக் மார்க்கிங் எல்லாம் போட்டு எல்லாமே மார்க்கெட்ல இருக்குது. அந்த விதமான எண்ணெய்கள் எல்லாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது ஒரே முறை உபயோகித்து நாம அதை தூர வீசாம மறுமுறை அதை அதே எண்ணெயை பயன்படுத்தி டீப் ஃப்ரை பண்ணும்போது அதில் டிரான்ஸ்பர்ட் அதிகமாக உற்பத்தி ஆகின்றது. அதை நாம் அப்படியே உட்கொள்கின்றோம். இந்த போண்டா பஜ்ஜி சிப்ஸு வடை இந்த மாதிரியான இதெல்லாம் ஹோட்டலில் தயார் பண்ணுற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் மிகப்பெரிய ஹோட்டல்கள் தவிர மற்ற சிறு சிறு சாதாரணமான ஹோட்டல்களில் உணவகங்கள் எல்லாம் ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயை மறுசுழற்சி அப்படியே பயன்படுத்துறாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பில் எங்களோட துறையும் இருக்குது. மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான மறுசுழற்சி அதாவது ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தாமல் அவர்கள் தவிர்க்கும் பொழுது அதுல டிரான்ஸ்பர்ட் அப்படிங்கிற நிலையை வந்து நம்ம முற்றுமாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் துறையும் அதற்கான முழு வீச்சிலான வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. பொதுவாகவே ஆயில குறைச்சாதான் ஆயில் கூட அப்படிம்பாங்க. ஆயில நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ ஃபேட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது ஒரு தவறான விஷயமும் கிடையாது. நாம முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி வீட்டுல குழம்போ வேற ஏதாவது வச்சாங்கன்னா அதாவது தயார் பண்ண உணவுகள்லயே பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்து தேவைக்கு வந்து ஊத்துவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அதை எண்ணெயிலேயே அதாவது தண்ணியிலேயே வேக வைக்காம எண்ணெயிலேயே வேக வைக்கிறாங்க. இதுதான் அதிகமான ஒரு பாதிப்பு. குழந்தைகளுக்கு வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு கொடுக்கணும், மற்றவங்க இதுக்கு முன்னாடி நம்ம எங்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல நல்ல உணவுப் பொருள்லாம் அதுக்கு பல பெயர்கள் வச்சிருக்கிறாங்க, ரோல் வச்சிருக்கிறாங்க, அப்போ ஃப்ரைடுன்னு வச்சிருக்கிறாங்க, என்னெல்லாம பேர் வச்சிருக்கிறாங்க, லாலிபாப்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்ல வந்து அவங்க மார்க்கெட்ல வந்து மக்களை கவர்றதுக்காக எந்த விதமான யுக்தி எல்லாம் கையாண்டாங்களோ அந்த பழக்கங்களுக்கு நம்மளுடைய மக்கள் வந்து அடிமையாகி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான பழக்கங்களை நாம் கூடுமான வரைக்கும் எந்த வகையில நாம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய டிரான்ஸ்பர்ட் அளவை வந்து குறைக்கலாம். அரசு வந்து இந்திய அரசு வந்து 5% கீழே டிரான்ஸ்பர்ட் உள்ள உணவுப் பொருளை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இப்ப மேடம் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் அது 2% கீழே வந்தா இன்னும் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் என்பது நாங்களும் அதை அந்த மாதிரி விதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கிறோம். நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அதாவது மரச்சக்கு என்னன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா மெட்டல் பிரஸிங் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல ஏற்படுகின்ற அந்த வெப்பம் காரணமாக அதில் டிரான்ஸ்பர்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உண்டாகுது. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதாவது இயற்கையாக நம்ம ஆட்டுகின்ற நம்ம அந்த எண்ணெயிலேயே மெட்டல் பிரஸிங் வச்சு நம்ம செக்கில் வச்சு பண்ணும்போது அதில் ஏற்படுகின்ற அந்த வெப்பம் ஹீட்டு காரணமாக அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டிரான்ஸ்பர்ட் உண்டாகுது. அப்போ எந்த மாதிரியான எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னால் மரச்சக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. ஏன் மரச்சக்கு எண்ணெய்னா அதில் கூல் பிரஸிங், அதில் எந்த விதமான வெப்பமும் உண்டாகுவதில்லை. வெப்பம் உண்டாகாமல் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து அதோட இயல்பு தன்மையிலேருந்து எப்பவுமே மாறாமல் அதே நிலைமையில இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து இருக்குது. அந்த மாதிரியான எண்ணெய்களை கூடுமான வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணலாம். அது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட மக்கள் அதை தேடி சென்று நாடி சென்று நம்முடைய அறிவுரைகளை கேட்டு அவங்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய துறையானது டிரான்ஸ்பர்ட் அப்படிங்கிறத வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய இலக்காக இருந்தால் கூட ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற இந்த நிலையில் 5% அப்படிங்கிறத வந்து எதிர்காலத்தில் வந்து மிகவும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொள்ளும் என்று நம்புகிறோம். இதே மாதிரி நம்ம பயன்படுத்தின எண்ணெயை ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி ரூகோ அதாவது ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில் அதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரிய உணவகங்கள்லையும் பெரிய நிறுவனங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை வந்து அதை அவங்களே இப்போ வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை பயோடீசல் தயார் பண்ணுறதுக்கு அவங்களே இப்போ பயன்படுத்துகிறாங்க. சிறிய உணவகங்களும் அந்த மாதிரியான நிலைமைக்கு வர்றதுக்கு முன் வந்தால் எதிர்காலம் அது சிறப்பாகவே இருக்கும். அதாவது அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக
பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஈட்ரைட் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு இடங்களை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். ஈட்ரைட் சேலஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நாங்கள் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம். எதிர்காலத்தில் அது எல்லா மாணவர்களையும் சென்றடையும் பொழுது அதற்கான விழிப்புணர்வு மக்களிடத்திலே மாணவர்களிடத்தில் ஏற்படும் பொழுது இனி வருகின்ற சந்ததி எதிர்காலத்திலே இந்த டிரான்ஸ்பர்ட் அப்படிங்கிறத வந்து கூடுமான வரைக்கும் குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். இப்போதே மாணவர்கள் இயற்கை உணவை நாடி செல்லுகின்ற நிலைமையை நாங்களும் பார்க்கிறோம். மக்கள் தொடர்ந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு முன்னெடுத்து சென்றால் எதிர்கால இந்தியா சிறப்பாகவே அமையும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மிகுந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய நம்முடைய தமிழ் சமுதாயம், நம்முடைய இளைய சமுதாயம் எதிர்காலத்திலே சிறப்பான சமுதாயமாக அமைய அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டுள்ள இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இணையத்தில் தான் நாம் இணைந்துள்ளோம், எதிர்காலத்தில் மக்கள் இதயத்திலும் நாம் இணைவோம் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றது. இணையத்தில் இணைவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மக்கள் இதயங்களிலும் நாம் இணைவோம். ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ், வெல்க பாரதம், வணக்கம். மிக்க நன்றி சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நீங்க. ஆக்சுவலி இந்த ஆல்மண்ட் ஆயில், எள்ளெண்ணெய், அப்புறம் சன்ஃபிளவர் ஆயில், அப்புறம் பசுனை, இதெல்லாம் டிரான்ஸ் கொழுப்பு இல்ல அப்படிங்கறது ஈவன் இந்த லாஸ்ட் ஃபியூ மத்த ஒர்க் ஷாப்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போதும், மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல செஞ்சுட்டு இருக்கும் போதும், மத்த ஆபீசர்ஸும் அண்ட் எஃப்எஸ்ஏ அட்வைசர் ஈவன் டாக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ அஸ் யூ சே, ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 9 இதெல்லாமே குட் ஃபார் ஹெல்த். அண்ட் நம்மளோட பாரம்பரியமான அந்த உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மறுபடியும் அதை கொண்டு வரணும். நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பி போனாலே அது ஒரு பெரிய லெவல்ல நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ற தருணமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப கிளீனா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Okay, madam. Yeah, thanks a lot. Okay, madam. Thank you, madam. Thank you. Sir, தொடர்ந்து அடுத்து FSO சிவசங்கர் and ரமேஷ் அவர்களை வந்து பேசுமாறு அழைக்கிறேன். Okay, madam. Yes. Thank you, madam. Thank you, sir. Sir, Mr. ரமேஷ் சார் உங்கள தான் சொல்லி இருக்காங்க மேடம். சார், நீங்களும் பேசலாம் சார், அவங்களும் பேசலாம் சார். சார், ரமேஷ் சார், just for 2 minutes sir, because namakku time um kammiya irukku, adukku adutha nama doctor wait pannit irukranga, then dietitian irukranga, so just for 2-3 minutes neenga ungaloda pangu neenga pesitinga na unga inputs kuduthinga na ellarku helpful ah irukku. Off pannunga, mute pannireengala, clear pannireengala? Sir Ramesh, Mr. Ramesh, மோகன் சார், மோகன் சார், மோகன் சார், ஹலோ. ஆ மோகன் சார், சிவசங்கர் கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க. ஹலோ, உங்க சைடுல யாரையாவது அந்த ஃபுட்டை பத்தி டயட்ட பத்தியோ யாராவது சொல்லலாம் சொல்லலாம். ஆல்ரெடியா லட்சுமி மேடம் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, நீங்க இப்ப யாராவது ஒருத்தர் பேசுங்க, அதன் பிறகு சவிதா மேடம் சொல்லுவாங்க யார் பேசுனா, அப்ப அவங்க பேசலாம். வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ, வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் மனிதவடிகள் மோகன். இப்ப மேடம் சித்ரா மேடம், சித்ராஜா சார் எல்லாம் பேசுனாங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமா நான் கருதுறேன். காரணம், இன்னைக்கு கொரோனாவில் வந்து மெயினாக சொல்ல போறதே ஃபுட்டு தான். ஃபுட்டு ப்ராப்பராக இருந்தாலே ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருந்தாலே கொரோனா அட்டாக் ஆகாதுங்கிறாங்க. உண்மையிலே அதுக்கு வந்து இந்த டைமில் வந்து இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுவும் இல்லாமல் இது முத்துராஜா சாரும் மேடம் சுவேதா மேம் கீர்த்தனாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இது உண்மையில ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அனைத்து அது இதில் நம்ம வேண்டுகோளுக்கு ஏற்று கலந்துக்கிட்ட என்னுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், பாக்யலட்சுமி மேடம், செல்வராஜ் மேடம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சரோஜா மேடம் அனைவருக்கும்,
மிக்க நன்றி. இதுக்கு ஏற்பாடு செய்த செக்ரட்டரி சிவசங்கர் அனைவருக்குமே வந்து திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. Food safety office. Thank you, sir. Food safety officer, Mr. Ramesh. Sir, நீங்க பேசுறீங்களா சார்? FSO Ramesh. Mr. Ramesh. Sir, நீங்க அன்மியூட் பண்ணனும்ங்க சார். சரி, சார் அவர் மறுபடியும் ஜாயின் பண்றதுக்குள்ளார ஐ ரெக்வஸ்ட் டயட்டிஷியன் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி அவர்களை வந்து பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மறுசுழற்சி எண்ணெய் பத்தி பேசிட்டு இருந்தோம். அது வந்து அதுக்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம முற்றிலுமா ஒழிக்கணும்னா எவ்வளவு காலங்கள்ல அதை நம்ம தவிர்க்க முடியும்? அந்த மறுசுழற்சி எண்ணெய் யூஸ் பண்றது பயன்படுத்துறது எவ்வளவு காலங்கள்ல நம்மளால அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுத்து தடுக்க முடியும்ன்றதுதான் என்னோட க்வெஸ்சன். ஹலோ மேம். மேடம் உங்களோட க்வெஸ்சனை ரிபீட் பண்ணுங்க மேடம். அதுக்கு நம்ம எண்ணெய் வந்து மறுசுழற்சி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அத வந்து யூஸ் பண்றது அதாவது பயன்படுத்துறது தடுத்துக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை எவ்வளவு காலங்கள்ல அந்த நடவடிக்கை அவங்க முற்றிலுமா தவிர்க்க முடியும் நான் கேக்குறேன். சோ ஃபுட் சேஃப்டி ஆபீசர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். முத்துராஜ் சார். ஹலோ சார். யார் கொஞ்சம் மாறமாக பதில் முன்னாடி வந்து இந்த மறுசுழற்சி எண்ணெய் வந்து இப்ப வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ற ஏஜென்சிஸ் கம்மியா இருக்காங்க. ஓகே சார். நான் சுழற்சி நடத்தும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மாவட்டத்தில் உள்ள ஓட்டல் அதிபர்கள் அவங்க உள்ள அந்த உணவு விடுதலை நடத்தவங்களும் சேர்ந்து அவங்களே ஒரு லாரியை வச்சு ஒன்ஸ் அந்த எண்ணெயை கலெக்ட் பண்ணி நிறுவனத்தை அவங்க அவங்களே சேல் பண்றாங்க. அந்த மாவட்டத்துடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒவ்வொரு மாவட்டமும் அந்த ஆயில கலெக்ட் பண்றதுக்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுறோம். அறிவுறுத்தும் நடக்கும் என்று நம்புகிறோம். உள்ள உணவு தயாரிப்பாளர்கள் சேர்ந்து முயற்சி பண்ணா உணவு அதிகாரி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எதிர்காலத்துல எல்லா ஹோட்டல் ஓனர்கள் இந்த பேக்கரி தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு மீட்டிங்க நாங்க நடத்தி அது சம்மந்தமா என்னங்க இப்ப மொத்தமா எங்க கலெக்ட் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கறதுக்கான ஏற்பாடுகளை நிச்சயம் விரைவில் நாங்க வந்து எங்க மாவட்ட நிர்வாகம் உணவு பாதுகாப்பு துறை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. லக்ஷ்மி மேடம். ஹலோ. உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஓகே. எனக்கு உத்திகளித்த சரோஜா மேடம், பெட்கட் செல்வராஜ் சார் மற்றும் திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி டாக்டர் சித்ரா மேடம் அவர்களுக்கும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு வந்து இந்த டயட் ரிலேட்டடா நம்ம வந்து இதுல வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க மேடம். உணவுகளை நம்ம மேற்கொள்ளலாம். ரெண்டாவது இந்த ரீயூஸ் ஆயில், இந்த ஆயில் எல்லாம் நாம பயன்படுத்தாம எப்படி யூஸ் பண்ணலாம்? உடம்புக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு சத்து உள்ள ஆகாரங்கள் என்ன? வந்து பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது. சார் சொன்ன மாதிரி எண்ணெயில வேக வைக்காம தண்ணியில வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது மேடம்.
இருக்க பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே இந்த ஜங்க் ஃபுட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கீரை வகைகள் காய்கறிகள் அதுலயே டிஃபரெண்டா நம்ம வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மேடம் மேடம் குட் மார்னிங் ஹலோ ஹலோ என்னன்னு தெரியாம இருந்தது இந்த கொரோனா டைம்ல வந்து இது மாதிரி வந்து இந்த ஜூம் ஆப் மூலமா நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க ஏன்னா மத்த நிறுவனங்களும் சேர்ந்து சிஏஜி தான் வந்து முக்கிய பங்கு வகித்து அனைத்து நுகர்வோர் அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த இந்த ஃபேட்னால வந்து பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத வந்து மக்களுக்கு சரியான முறையில சரியான நேரத்துல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சிஏஜி நிறுவனத்திற்கும் மற்ற அனைத்து நுகர்வோர் அமைப்புகளுக்கும் எனக்கு மிக மருந்து நன்றி பாண்டிச்சேரி சார் சார்பா ஏன்னா டிரான்ஸ்போர்ட் என்பது இன்னும் மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு தெரியாம இருந்தது இன்க்ளூஸ் எங்களுக்கு எங்களுடைய நுகர்வோர் அமைப்புக்கு நிறைய அமைப்புகளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்னா என்ன இப்ப அரசாங்கம் வந்து எஃப்எஸ்எஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கறது வந்து எங்களுக்கு முழுமையா சரியா தெரியாம இருந்தது இப்ப சிஏஜி நிறுவனம் மற்றும் ஃபிளிப்கார்ட் இந்தியா இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து மோகன் சார் சிவசங்கர் சார் இவங்க செல்வரை சார் இவங்க தலைமையில வந்து நிறைய விஷயங்களை வந்து இப்ப முன்னெடுத்து டிரான்ஸ்போர்ட்னா என்ன அதனால உள்ள விளைவுகள் என்ன நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கறது தெளிவா மக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா சம்பந்தமா எஃப்எஸ்எஸோட ஹெட் ஆபீசர் மற்றும் டாக்டர்ஸ் மற்ற தன்னாளர்கள் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க பாண்டிச்சேரி ஸ்டேட்டு காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக வந்து சிஏஜி நிறுவனத்திற்கும் அனைத்து நுகர்வோர் அமைப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் Thank you, sir. So actually now I request Balaji Prahaparan, sir, from Balaji Bhavan. Sir, ninga pesuringla, sir? Balaji Prabhakaran. Mathilarume mute panidunga. Balaji Prabhakaran, Shri Balaji Bhavan Hotels. திருச்சி பிரபாகரன் கொஞ்சம் குறிப்பா ஐயா முத்துராஜா ஐயா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவங்க பேசுனதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பேசின குறிப்பிட்டிருக்கேன் அதாவது நிறைய பலகாரங்கள் வந்து பலகாரம் வந்து மறுமுறை எல்லா பக்கமும் பாராட்டு கூட சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து எவ்வளவு விஜயமான கருதுகள் இருக்குங்கிறத இப்ப நான் விளக்கி சொல்லும்போது தூங்கிட்டோம் அது மட்டும் இல்லாம இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணி சொன்னாங்க அதாவது அந்த ஆயில் உற்பத்தி பண்ணும்போது எந்த மூலமா மரத்துக்கு அந்த உப்பு முயற்சி ஆட்டோமேட்டிக்கா ஆயில் ஹீட் ஆகுது அதை மரத்துக்கு மூலமா உள்ள உற்பத்தி மூலம் ஆட்டோமேட்டிக் கூல் பிரஸ்ல வந்து அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த பசி எடுத்தப்படுதான் உண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உடம்பே வந்து உடைக்கணும் உடம்புல உள்ள கொழுப்பு வந்து உடம்பு எடுத்துக்கோம் இது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எரிக்கப்படும் இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து முத்துராஜ் ஐயா உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ரீயூஸ் ஆயில வந்து அவ பயன்படுத்துறத வந்து நாங்கள் தவிர்க்க ஆசைப்படுறோம் நல்ல ஆலோசனை வழங்குறீங்க ரொம்ப நன்றி இது வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய திருச்சி முழுக்க வந்து நிறைய வடபட்சி பழகெல்லாம் வந்து மறுமுறை இந்த என்ன பயன்படுத்தி தொடர்ந்து பயன்படுத்தி வராங்க அதை நம்ம தொடர்ந்து நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்து கூட்டு நடவடிக்கை எடுத்து இது மாதிரி அவங்கள வளர்ப்பு விழிப்புணர்வுனா அவங்களும் நல்ல பொருளை நல்ல எண்ணெயை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து தரமான பழகங்கள் கொடுப்பாங்கன்னு நம்புவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து நடக்கும் இதுக்கு வாய்ப்படுத்த மனிதவடிகள் மோகன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறார் ரொம்ப அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தாங்க இந்த உணவு பாதுகாப்பு துறையோட நம்ம இணைஞ்சு நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் சேர்ந்து செயல்படுவோம் சார் நன்றி சார் நன்றி சார் மிக்க நன்றி சார் சார் அடுத்து அடுத்து என்டி அருண் பாலாஜி அவர்கள் உமா ஐயங்கார் பேக்கரி என்
ఎండి అరుణ్ బాలాజీ సార్ అరుణ్ బాలాజీ చాలా ముఖ్యంగా నేను సోజి మీట్ లో పోట్రేంగ సార్ గుడ్ మార్నింగ్ సార్ ఎస్ ఎస్ గుడ్ మార్నింగ్ సార్ సోలంగ్ సార్ గుడ్ సోలంగ్ సార్ இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து பேக்கரி வச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஃபேட்டை குறைச்சி பொருள் விற்பனை செய்யறது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். எங்க பேக்கரி அசோசியேஷன்லயும் எல்லாத்துக்கும் சொல்லி இதை ஃபார்வேர்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பை குறைக்கிற மாதிரி நீங்க பாருங்க. ரெண்டாவது ஆயுதம் யூஸ் பண்ணாதீங்க, ரெண்டாவது முறை ஆயுதம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அறிவுறுத்துறோம் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு நேரம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சார் அடுத்து வேற என்ன உங்களோட கருத்துக்கள பதிவிடறதுன்னா தாராளமா பதிவிடலாம். சிவசங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார். சிவசங்க முகமது சஃபிய கொஞ்சம் பேச சொல்லுங்க. முகமது சஃபி சார், முகமது சஃபி, முகமது சஃபி சார் நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. முகமது சஃபி அவரை தவிர எல்லாரும் மியூட்ல போட்டுருங்க. தயவு செஞ்சு முகமது சஃபி நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா சார்? ஹலோ சார், முகமது சஃபி சார் இல்ல ஒரு காந்தி மார்க்கெட் சம்பந்தமா ஒரு ஃபுட் சம்பந்தமா அவர் லைன்ல இல்லையே. மிஸ்டர் முகமது சஃபி லைன்ல கிடையாதுங்க. சார் அவங்க அன்மியூட் பண்றதுக்குள்ளார சோ சாட் பாக்ஸ்ல வந்து நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்புறம் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சோ அதுல ஒரு சிலது பார்க்க போனோம்னா இந்த பாம் ஆயில்ல வந்து நல்லதா கெட்டதா இல்லைன்னா அது வந்து அதுல டிரான்ஸ் கொழுப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஸ்டில் வந்து பாம் ஆயில்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஈவன் சிஏஜியுமே வந்து அதை பத்தி பாத்துட்டு இருக்கோம், டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. சோ சீக்கிரமே வந்து என்னென்ன ஆயில்கள்ல எந்த அளவுக்கு டிரான்ஸ் கொழுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலமா நாங்க வந்து தெளிவுபடுத்துவோம் சார். ஹலோ நாங்க மனிதவுடியல் பத்திரிகை நடத்திட்டு இருக்கோம். இதனுடைய டீடைலா கொடுத்தீங்கன்னா இந்த மீட்டிங் இதனுடைய டீடைலா எல்லாமே வந்து நாங்க பத்திரிகை மூலமா வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இது எங்களுடைய பத்திரிகை மட்டும் இல்ல, எங்க அமைப்புல கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகை கிட்டத்தட்ட இருக்கு எல்லாத்திலயும் அந்த செய்திகளை வந்து பரவலா கொண்டு வரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகேங்க சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். பாகலஜி சார் இருக்காங்க, பாகலஜி மேடம் இருக்காங்களா? பாகலஜி மேடம் ஹலோ, ஜாயின் பண்ணிருக்காங்களா? கார்டியோலஜிஸ்ட் ஹலோ, இப்ப இல்ல மேடம், பிரேக் ஆகுது. நல்லா நீங்க அச்சு நல்லா கொடுத்தீங்க மேடம். ஓகே மேடம், थैंक यू மேடம். பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. थैंक यू. அவங்க நிறைய கன்சூமர் ஆக்டிவிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. ஷார்ட் பிலிம் அவர் மனிதவடிவேல் மோகன் ஆர்கனைஸ் பண்ணிது, டீடைல்ஸ் சொல்லிருக்காங்க. சோ வந்து இப்ப வந்து நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கலந்து எங்களுக்கு இது ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில ஏற்கனவே ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம்.
சோ இது வந்து சொல்ற அந்த பிரஸ் ரிலீஸ் விஷயங்கள் இன்னும் எஃபெக்டிவா இருந்துச்சுனா மக்களுக்கு ரீச் ஆயி கண்டிப்பா மேடம் சோ சே வெரி இம்பார்ட்டன்ட் மீடியா பார்ட்டிசிபேஷன் மிகவும் அவசியமானது சோ மீடியால இருந்து ஆக்சுவலி இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம் சோ டைம் வந்து முடிகிற தருவாயில இருக்கிற காரணத்தினால சோ ஐ ரெக்வெஸ்ட் செல்வராஜ் சார் இல்லைன்னா திருச்சி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் சேர்ந்தவர் சார் நீங்க உங்களோட அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கலாங்க சார் ஹலோ எஸ் சார் செல்வராஜ் பேசுறேன் நானு நடத்தும் போது அவங்களையும் நாங்க அழைத்து அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நாங்க எல்லாம் வந்து டிசைட் பண்ணோம் ஆன்லைன்ல நீங்க மீட்டிங் நடக்கும் போதே வந்து மத்த நிர்வாகிகளும் இது கூட கருத்து தெரிவித்தாங்க சோ இதை வந்து ஸ்பீச் வந்து நாங்க நாலாவது மீட்டிங் நடத்துறோம் ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினம் ரெண்டாவது திருநூர் ஜோனு அப்புறம் நெல்லை ஜோனு இப்போ திருச்சி ஜோன்ல வந்து மிக அருமையான ஒரு ஸ்பீச் மற்றவங்களோட கொஞ்சம் தெளிவா அதாவது நாங்களும் ஆரம்பத்துல அந்த நிகழ்ச்சியில பேசும்போது சொல்லுவோம் நம்ம உணவு கழிவு வெளியேற்றாத வரைக்கும் மனிதனுக்கு வந்து வியாதியை ஒண்ணு மற்ற வியாதியை நிறுத்த முடியாது ஸோ கிட்டத்தட்ட பிஹெச் கூட சேர்ந்து மற்ற நிறுவனோட சேர்ந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாக அந்த உணவு பாதுகாப்பு பத்தி நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது இதை முக்கியமா சொல்லுவோம் அதை இன்னைக்கு வந்து சார் சொல்ற அவருடைய பாணியில வந்து மிக தெளிவா அழகா சொன்னாப்ல சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து மாணவர்கள் மத்தியில் பதிஞ்சிட்டாக்கா உண்மையிலேயே மாணவர்கள் வந்து எந்த உணவை பாண்டிச்சேரியில் நடந்த 2008 நடந்த ஒரு மீட்டிங் நாங்க கேட்டோம் எதை சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அந்த நம்மால் வர இயற்கை வந்து நாங்க கேட்டோம் அந்த மாதிரி மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு நூல நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கு சோ மாணவர்கள் மத்தியில் பிரச்சனை அதை கண்டிப்பா கொண்டு சொல்லுன்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த உணவு திருச்சி மாநகர உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கும் நியமன அலுவலருக்கும் உணவுத்துறைக்கும் நான் வந்து எங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் உணவு கொழுப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்றது எல்லாத்துலயும் சொல்லிருக்கீங்க இப்ப ஏற்கனவே வந்து நிறைய உணவுப் பொருட்கள்ல வந்து கொழுப்புகள் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த அளவுதான் கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு லிமிட் வச்சு இந்த அளவுக்கு மேல சேர்த்தா அது வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ல வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இதுக்கு பதில் முத்துராஜா சார் சொன்னா கரெக்டா இருக்கும் ஆக்டா இருக்கும் அது எங்களோட எதிர்பார்ப்பும் அதான் அதாவது மக்களுக்கான பணிகள்ல தான் எங்களோட பணியை இணைத்துள்ளோமே தவிர நாங்க ஏதோ சும்மா ஒரு வேலை அப்படின்றத மீறி மக்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை தீர்க்கின்ற துறை தான் எங்களுடைய துறை அதுவும் உணவு சம்பந்தமான இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை தீர்க்கதற்கான அரசு எந்த விதமான நடவடிக்கைகளை எங்களுக்கு அமல்படுத்துதோ எங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ அதாவது எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம் அதை எங்களுடைய துறை வந்து மிக சிறப்பாகவே பண்ணுகிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் எதிர்காலத்திலே இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து அதற்கான வழிமுறைகளையும் ஆராய்ந்து அதை வந்து இப்ப ஒரு அரசு ஆணையாக வெளியிட்டு இந்த துறையை மூலம் அமல்படுத்த சொல்லுகின்ற ஒரு நிலை வரும் பொழுது இதற்கான பணி என்பது மிகவும் சிறப்பாகவே அணையும் அதற்கான வேண்டுகோள் எனது வேண்டுகோளும் அரசுக்கு அதுதான் உங்களுடைய போலவே எனது வேண்டுகோளும் அதுதான் அரசுக்கான பணி என்பதை தவிர்த்து அதையும் மீறி மக்களுக்கான பணி என்பதில் எங்களுடைய அலுவலர்கள் வந்து மிக சிறப்பாகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்திலே எங்களுக்கான பணி என்பது மிகவும் சவாலானது தான் அத்தகைய சவாலான பணிகளையும் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு செய்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததிலே மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிறோம் அதை எதிர்காலத்திலே மிகவும் சிறப்பாகவும் செய்வோம் அரசுக்கு உங்களுடைய கோரிக்கைகளையும் வையுங்கள் எங்களுடைய அணுகுமுறையும் நாங்கள் தொடர்கிறோம் எதிர்காலம் சிறப்பாகவே அமையும் நன்றி சார் மிக்க நன்றி சார் அனைவருக்கும் நன்றி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு சோ உங்க எல்லா கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இதுல தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் ஷாப் முடிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்
நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சிஏஜி குழுவினருக்கும் செல்வராஜ் சாருக்கும், அதோட முக்கியமா நம்ம அழைத்து அந்த ஃபுட் சேஃப்டி உணவுத்துறை திருச்சி மண்டலத்து அதிகாரி சித்ரா மேடம் அவங்க கீழே வந்தவங்க அத்தனை பேருக்கும் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் எங்க குழுவின் சார்பாக எஸ்சிபிபிஎம் குழுவின் சார்பாக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் கருத்தை முன்வைக்கிறேன், புதியதாக டைட்டிஷியன் லட்சுமி அவங்க வந்து புதுசு, நாங்க கேட்கிறப்பவே வேணாம் சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நாங்கதான் சொன்னோம். இதுல தொடர்ந்துக்குங்க, பரவாயில்ல எப்படி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு நோட்டீஸ் ஹலோ மேடம், சரியா பேசுங்க மேடம், ஏதோ தப்பா நினைச்சுக்கோங்க. ஹலோ, இல்ல இல்லங்க சார், தேங்க்யூ சார். எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா முக்கியம், அதுல அவங்களோட இன்புட்ஸ் கொடுக்கறது ஒரு பங்கு, மத்தவங்களோட கருத்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதன்படியா நடக்கிறதும் தான் இந்த ஒர்க் ஷாப்போட ஒரு முக்கிய நோக்கமா இருக்குங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். வேற யாரும் ஆக்சுவலி பேசணும்னு சொன்னீங்க? மேடம் முத்துராஜா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கள் துறையையும் அதில் இணைத்து இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமை வந்து நடத்துறதுக்கு எங்களையும் வர வச்சு அதில் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய எங்களுடைய சிறப்பான பணி என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டும், எங்களுடைய பணிகளையும் எடுத்து கூறி மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கின்ற நிலையில் நாங்கள் இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கங்கள் பயிலரங்குகள் நடக்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது எங்களுக்கான பங்களிப்பை நிச்சயமாக அதிலே நிறைவேற்றுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்த இந்த நிறுவனத்திற்கு முக்கியமாக அவங்க மோகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இப்படியான ஒரு நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்வந்து நடத்தியிருப்பது எதிர்கால சந்ததி மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். வளர்க உங்கள் பணி, தொடரட்டும் உங்கள் தொண்டு, நிச்சயமாக எதிர்காலம் உங்களைப் போல உங்கள் எண்ணங்கள் போலவே நன்றாகவே அமையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட்ஸ்.